Bring you greetings in the name of our Lord and Savior Jesus Christ, who has counted us faithful and put us in this ministry of preaching his word to the generations. நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி இந்த தலைமுறை மக்களுக்கு தம்முடைய திருவசனத்தை அறிவிக்கிறதற்கு நம்மை தெரிந்து கொண்ட கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். We have nothing to boast of. We are what we are because of the grace of God, and we will do what we would do because and only because of the power and the enablement of God. நாம் இவ்விதமாய் இருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபையினாலேயே. நாம் எதையாவது செய்ய முற்படுகிறோம் என்றால் அது தேவனுடைய உந்துதலினாலும் வல்லமையினாலுமேயே. This desire to hold a seminar like this, so I would pass on to the forthcoming generation of preachers what I have learned over the last 44 years of my preaching ministry has been growing every day in my heart. 44 ஆண்டுகளாக வசன ஊழியத்திலே பயணித்து வந்திருக்கின்ற எனக்கு இவ்விதமான பிரசங்க ஊழியத்தை வருகின்ற தலைமுறை கிறிஸ்தவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எவ்வாறு கடத்திவிட வேண்டும் என்கிற தீராத வேட்கை நெடுகவே இருந்து வந்தது. I preached my first sermon in the month of May in 1963, and I stand here in the month of May in 2007 after 44 years to teach what I have learned over the years in this art and ministry of preaching. 1963 ஆண்டு மே மாதத்திலே என்னுடைய முதலாவது பிரசங்கத்தை நான் செய்தேன். இன்று 43 ஆண்டுகள் கழித்து அதே மே மாதத்திலே 2007 ஆண்டிலே பிரசங்க ஊழியத்திலே பல அனுபவங்களோடு நான் கடந்து வந்திருக்கின்றேன். I don't stand here because I think I know I can preach better than you, but I believe there are some valuable lessons which would be very helpful to you in your ongoing preaching ministry. உங்களை விட நான் நன்றாக பிரசங்கிப்பேன் என்கிற எண்ணத்திலே இந்த கருத்தரங்கை நான் நடத்தவில்லை. மாறாக பிரசங்க ஊழியத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக சத்தியங்கள் உண்டு என்பதை உங்களுக்கு எடுத்துக்காட்டவே இந்த முயற்சி. This seminar is not to teach you how to preach, but to help you to preach better. எப்படி பிரசங்கிப்பது என்று உங்களுக்கு சொல்லாமல் இதைவிட மேன்மையாக எப்படி பிரசங்கிப்பது என்பதற்கு வழிகாட்டவே இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. I would like to begin with an example of Apollos. அப்பல்லோவினுடைய எடுத்துக்காட்டிலிருந்து நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். Turn with me to the 18th chapter of Book of Acts. அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 18வது அத்தியாயம். And I will read to you from verse 24 on to 28. 24 முதல் 28 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். Besides taking down notes, it is a necessary and it is a must for you to turn to the Bible references because you are conveniently provided with a writing desk. பிரசங்க குறிப்புகளை சுவடிகளில் எழுதுவதோடு கூட நீங்கள் வேதத்தையும் அவ்வப்பொழுது திருப்பி பார்ப்பது அவசியமானதும் கட்டாயமானதுமாகும். அதற்கு வசதியாகவே உங்களுக்கு இருக்கைகள் வழங்கப்பட்டுள்ளன. I am reading from New King James Version. New King James Versionிலே நான் வாசிக்கின்றேன். A certain Jew named Apollos, born at Alexandria, an eloquent man and mighty in the scriptures, came to Ephesus. அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். This man had been instructed in the way of the Lord. அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு, and being fervent in spirit, he spoke and taught accurately the things of the Lord, though he knew only the baptism of John. யோவான் கொடுத்த திருமுழுக்கை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். And he began to speak boldly in the synagogue. அவன் ஜெபாலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது, look at the plus points of this man Apollos. இந்த அப்பல்லோ என்கிற மனிதனுடைய சாதகமான காரியங்களை கண்ணோக்குங்கள். Coming from a good background in a city of Alexandria. அலெக்சாந்திரியா பட்டணத்திலே நல்ல ஒரு பின்னணியிலிருந்து வருகின்ற மனிதன். A man who was eloquent in his speech. அவன் தன்னுடைய வாக்கிலே வல்லவனாய் இருந்தான். And he was mighty in the scriptures. அவன் வேதத்திலே சாதுரியவனாய் இருந்தான். And he was instructed in the way of the Lord. அவன் தேவனுடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டவனாய் இருந்தான். He was fervent in spirit. ஆவியில் அனல் உள்ளவனாய் இருந்தான். He taught accurately the things of the Lord. தேவனுடைய காரியங்களை
திட்டமாய் போதகம் பண்ணி வந்தான். And he spoke boldly in the synagogue. அது மட்டுமல்ல ஜெபாலயத்திலே தைரியமாய் பிரசங்கம் பண்ணினான். So many plus points about this man already. இந்த மனிதனை குறித்து இத்தனை சாதக குறிப்புகள் ஏற்கனவே அவனிடத்தில் இருந்தன. But when you read on further in verse 26. ஆனால் 26வது வசனத்தை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, When Aquila and Priscilla heard him, they took him aside and explained to him the way of God more accurately. ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாளும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். Already he was preaching accurately. ஏற்கனவே திட்டமாய் அவன் போதகம் பண்ணி வந்தான். Now they are teaching him more accurately. இப்பொழுது அவர்கள் அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். He was not a beginner. He was already an eloquent orator. அவன் ஏதோ ஒரு இளநிலை காரியமானவன் அல்ல, மாறாக அவன் ஏற்கனவே தேர்ச்சி பெற்றவன். But this couple felt some dimension was missing in this man's preaching. ஆனால் அவனுடைய போதகம் பண்ணுகின்ற பணியிலே ஏதோ ஒரு பரிமாணம் குறைவுபடுகிறது என்பதை இந்த தம்பதியர் கண்டுபிடித்தார்கள். So they did not criticize him in public, but they took him aside, perhaps to their residence. பொதுவாக மற்றவர்கள் முன்னதாக அவனை குறை கூறாமல் தாங்கள் வசித்த இடத்திற்கு அவனை அழைத்து வருகின்றார்கள். And they taught him the way of God more accurately. தேவனுடைய மார்க்கத்தை அவனுக்கு அங்கே அதிக திட்டமாய் போதித்தார்கள். So the man from Alexandria now comes to Achaia. இப்படியாக அலெக்சாந்திரியாவில் பிறந்த மனிதன் அக்காயாவுக்கு வருகின்றார். What happens in verse 27 latter portion? 27ஆம் வசனத்தினுடைய கடைசியிலே என்ன நடந்தது என்று பாருங்கள். When he arrived, greatly helped those who believed through grace. 28ஆவது வசனம் தமிழிலே, கிருபையினாலே விசுவாசிகள் ஆனவர்களுக்கு மிகவும் உதவியாய் இருந்தான். He didn't help them, he greatly helped them. These words are important. உதவியாய் இருந்தான் என்று வசனம் சொல்லவில்லை, மிகவும் உதவியாய் இருந்தான் என்று வசனம் சொல்லியிருந்தது. நன்றாக கவனியுங்கள். Because he vigorously refuted that Jesus was Christ. ஏனென்றால் இயேசுவே கிறிஸ்து என்று அவன் பலமாய் தர்க்கம் பண்ணினான். Already he was a bold preacher, now he became a vigorous preacher. ஏற்கனவே அவன் ஒரு துணிச்சலான பிரசங்கி, இங்கே பாருங்கள் அவன் பலமாய் தர்க்கம் பண்ணுகின்ற பிரசங்கியாக மாறிவிட்டான். That was because of the input that this couple gave to this man of God. இவ்விதமான ஒரு விளைவு உண்டானதற்கு காரணம் அந்த தம்பதியர் அவனுக்கு கொடுத்ததான கருத்துதான். You are already preachers. நீங்கள் எல்லாரும் ஏற்கனவே பிரசங்கிமார்தான். You are already speakers and ministers of God's word. தேவனுடைய வார்த்தையை போதிக்கின்ற பிரசங்கிகளாக நீங்கள் இருக்கின்றீர்கள். But my ministry during these 3 days, God willing, under his grace and enablement, would be that of Aquila and Priscilla to enable you to preach better. தேவனுடைய கிருபையினாலும் அவருடைய வலிமையினாலும் உங்களை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்கின்ற சிறப்பான பிரசங்கிகளாய் மாற்றுவதற்கு உங்களை வழி நடத்துவதே என்னுடைய இந்த 3 நாள் ஊழியமாக இருக்கிறது. I hope you are getting oriented better by the word of God. தேவனுடைய வார்த்தையினாலே நீங்கள் மேன்மை அடைவதற்கு ஆயத்தமாய் விட்டீர்கள் என்று நான் நம்புகின்றேன். There are so many ministries in the world. உலகத்திலே பல அருட்பணிகள் உண்டு. But preaching perhaps is the primary and the foremost of all. இவைகளிலே பிரசங்கம் பண்ணுதல் தான் முக்கியமானதாகவும் யாவற்றிலும் முதன்மையானதாகவும் கருதப்படுகிறது. I will give an example from John's Gospel 17th chapter. யோவான் 17வது அத்தியாயத்திலிருந்து ஒரு எடுத்துக்காட்டை நான் உங்களுக்கு காட்டுகின்றேன். Most of you know this prayer by heart. இந்த ஜெபத்தினை உங்களிலே அநேகர் மனப்பாடமாக அறிந்திருக்கிறீர்கள். Jesus prayed many prayers, but this is the longest prayer of Jesus recorded in the Bible. இயேசு கிறிஸ்து அநேக ஜெபங்களை செய்தார், ஆனால் வேதத்திலே எழுதப்பட்டுள்ள இயேசு கிறிஸ்து செய்த நீண்ட ஜெபம் என்றால் அது இதுதான். And this prayer we call the high priestly prayer of Jesus Christ. இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் பிரதான ஆசாரியர் ஜெபம் என்று நாம் அழைக்கின்றோம். And this prayer he offered towards the end of his earthly ministry. தன்னுடைய புவி யாத்திரையின் அருட்பணி முடிவிலே அவர் இந்த ஜெபத்தை ஏறெடுத்தார். He tells the Father in verse 4. 4வது வசனத்திலே அவர் இவ்விதமாய் கூறுகின்றார். I have finished the work which you have given me to do. நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். I have finished the work. Say, I have finished the work you have asked me to do. நீர் செய்யும்படி நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். What is that work that Father had given him? தந்தை அவருக்கு பணித்ததான கிரியை என்ன? Look at the 6th verse. 6வது வசனத்தை கவனியுங்கள். The second portion of that verse. அந்த வசனத்தின் கடைசி பகுதி. I have given them your word. அவர்கள் உம்முடைய வசனத்தை கைக்கொண்டிருக்கிறார்கள். Look at verse 8. 8வது வசனம். I have given them your word.
நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். Verse 14. 14ஆம் வசனம். I have given them your word. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். Verse 17. 17ஆவது வசனம். Sanctify them by your truth and your word is truth. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். So when Jesus was reporting back at the end of the day what he did on the face of this earth doing his 3.5 years of earthly ministry, he tells the Father, I have completed the work that you have given me. What is that work? I have given your word to the people. இந்த பூவுலகிலே 3.5 ஆண்டுகாலம் திருப்பணி ஆற்றி அதன் முடிவிலே தந்தையிடம் தன்னுடைய ஊழிய அறிக்கையை சமர்ப்பிக்கின்றதான வேளையிலே இயேசு கிறிஸ்து சொன்னார், நீர் நியமித்த கிரியை நான் செய்து முடித்தேன் என்று. அந்த கிரியை என்ன? அவருடைய வசனத்தை அவர்களிடத்தில் ஒப்புவித்ததே. You may be doing 101 things, but the basic calling of every Christian is to proclaim the word that God has given him. நீங்கள் 101 காரியங்களை செய்து கொண்டே இருக்கலாம், ஆனால் அடிப்படையான ஒரு ஊழியம் கிறிஸ்தவனுக்கு இருக்குமானால் அது திருவசனத்தை பறைசாற்றுவதுதான். At the end of our lives we must be able to say, Lord, I have finished your work. The word you gave me, I have given it to the people. நம்முடைய வாழ்வின் இறுதியிலே ஆண்டவரே, நீர் நியமித்த கிரியையை நான் செய்து முடித்தேன், நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் அவர்களிடம் ஒப்புவித்தேன் என்று சொல்லக்கூடிய நிலை நமக்கு இருக்க வேண்டும். Some of us start preaching at 16 years as I did. சிலர் உங்களிலே என்னை போல 16 வயதிலே பிரசங்கிக்க ஆரம்பித்தீர்கள். But some people start preaching only at 60. சிலர் 60 வயதிலே பிரசங்கித்த ஆரம்பித்ததும் உண்டு. And some of you start somewhere in the middle at 40. இந்த 16-க்கும் 60-க்கும் இடையிலேயும் கூட ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறீர்கள். So whether you start your preaching as a teenager, ஒரு 10-பருவ பிரசங்கியாளராய் நீங்கள் ஆரம்பித்திருந்தாலும் சரி, or you have begun your ministry of preaching in the middle age, உங்களுடைய நடுத்தர வயதிலே பிரசங்கிக்க ஆரம்பித்திருந்தாலும் சரி, or you have started to preach only after you became a senior citizen, மூத்த குடிமகனாக மாறிய பிற்பாடு பிரசங்கிக்க ஆரம்பித்திருந்தாலும் சரி, 16 or 40 or 60, whatever period you have begun your preaching ministry, 16, 40, 60 எந்த பருவத்தில் நீங்கள் பிரசங்கிக்க ஆரம்பித்திருந்தாலும், you don't need to be discouraged at any level. எந்த நிலையிலும் நீங்கள் மனம் தளர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. Because there is a text which God has inscribed in his word exclusively for you. ஏனென்றால் ஆண்டவர் உங்களுக்கென்றே தம்முடைய திரு வார்த்தையிலே ஒரு வசனத்தை பொறித்து வைத்திருக்கிறார். Turn with me to Psalm 71. சங்கீதம் 71. I will read to you verses 17 and 18. 17, 18 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். Oh God, you have taught me from my youth. தேவனே, என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். Now this is from the teenage I have begun the ministry. இது 10 பருவத்திலே நான் துவங்கின பிரசங்க ஊழியத்தை குறிக்கிறது. To this day I declare your wonderful works. இது வரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். So that means teenage to middle age. இது 10 பருவத்திலிருந்து நடுத்தர வயதைக்கு கடந்து வருவதை குறிக்கிறது. Then from middle age he moves further on. இந்த நடுத்தர வயதிலிருந்து முதிர் வயதிற்கு கடந்து செல்வதை குறிக்கின்றது. 18th verse. 18ஆம் வசனம். Now also when I am old and grey headed, oh Lord, do not forsake me. நான் முதிர் வயதும் நரைமுடியும் உள்ளவன் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. What should you do for me? எனக்காக நீர் என்ன செய்ய வேண்டும்? What help you should do me? எனக்கு என்ன உதவியை நீர் செய்ய வேண்டும்? Until I declare your strength to this generation, enable me, O God. இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் வரைக்கும் என்னை கைவிடாதிரும். I have begun when I am young. நான் இளைஞனாய் இருக்கும் பொழுது துவங்கினேன். I keep on declaring your mercies. உம்முடைய இரக்கங்களை நெடுகவே அறிவித்து வந்தேன். Now somewhere I am middle age past towards the old age. இப்பொழுது நடுத்தர வயதை கடந்து முதிர் வயதை நோக்கி நடைபோட்டுக் கொண்டிருக்கிறேன். Oh Lord, give me that enablement and grace even though I may be grey headed until, that's very important, until I have declared your mercies to this generation. ஆண்டவரே, இப்படிப்பட்டதான காலகட்டத்திலே நான் நரைமுடி உள்ளவனாக வயதானவனாய் இருந்தாலும் கூட உம்முடைய வல்லமையையும் பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும், அறிவிக்கும் அளவும் என்கிற வார்த்தை மிகவும் முக்கியமானது. அதுவரைக்கும் என்னை கைவிடாதிரும். Now I want all of you to read 17th and 18th verses together as our prayer. 17, 18 வசனங்கள் இரண்டையும்
நாம் யாவருமே ஒரு ஜெபமாக சேர்ந்து வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். That is a prayer that we all make towards God this morning. இந்த காலையிலும் கடவுளை நோக்கி நாம் செய்கின்றதான மன்றாட்டு இதுவாகவே இருக்க வேண்டும். Whatever language you just read it aloud. உங்களிடத்தில் இருப்பது எந்த மொழி வேதாகமம் இருந்தாலும் சரி சப்தத்தை உயர்த்தி வாசியுங்கள். 1 2 O God, you have taught me from my youth, and to this day I declare your wondrous works. Now also when I am old and gray-headed, O God, do not forsake me until I declare your strength to the generation and your power to everyone to come. Praise God for the mercy that has been upon us that we could make it this morning for this seminar. இந்த காலையிலே இந்த கருத்தரங்கிலே கலந்து கொள்வதற்கு தேவன் நம்மை அழைத்து வந்திருப்பதற்காக அவரை நான் துதிக்கின்றேன். One Mr. Samuel Thangaraj, a professor from Madurai University, he had applied for this program and had been selected. சாமுவேல் தங்கராஜ் என்கிற மதுரை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் ஒருவர் இந்த கருத்தரங்கிலே கலந்து கொள்வதற்காக மனு செய்திருந்தார், தெரிவு செய்யவும் பட்டார். But suddenly he died on the 19th of March. ஆனால் திடீரென்று மார்ச் 19 அன்று அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். And his wife wrote a letter to me saying that he was so anxious and enthusiastic to attend this seminar, but God called him to a better land. இந்த கருத்தரங்கிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய கணவர் மிகுந்த வாஞ்சையோடும் மிகுந்த ஆர்வத்தோடும் இருந்தார். ஆனால் ஆண்டவர் தம்முடைய அனந்த சித்தத்தின்படி அவரிடம் அவரை அழைத்துக் கொண்டார் என்று அவருடைய துணைவியார் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள். One missionary of Blessing Youth Mission was praying for several months to attend this program, but his mother suddenly passed away. He could not make it. ஒரு மிஷனரி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக பல மாதங்களாக ஜெபித்து ஆயத்தப்பட்டு வந்தார். ஆனால் அவருடைய தாயார் சமீபத்திலே இறந்து போனதனாலே இந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்ள முடியவில்லை. And one M.Tech student from REC Trichy by name Vimal was looking forward to this program so enthusiastically, running about during the last few weeks. Day before yesterday he met with a very bad road accident and broke his knees, and he is now in the ICU. மண்டல பொறியியல் கல்லூரியிலே எம்டெக் படிக்கின்றதான விமல் என்கின்ற மாணவன் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக மிகுந்த துடிதுடிப்போடும் சுறுசுறுப்போடும் ஆவலாய் காத்திருந்தார். ஆனால் ஒரு சில நாட்களுக்கு முன் ஏற்பட்டதான சாலை விபத்தினாலே அவர் தன்னுடைய முழங்காலிலே காயமுற்று படுக்கையில் இருக்கின்றார். We are here by the grace of God. If you believe it, lift up your hand and say Amen. நாம் இங்கே இருப்பதோ அவருடைய கிருபையினாலே. இதை நீங்கள் விசுவாசிப்பீர்களேயானால் அவருக்கு அல்லேலூயா சொல்லுங்கள். We are not better than those who could not make it, but God counts us more importantly than others, and he counts on us with a greater seriousness. That's why he has brought us here. மற்றவர்களை விட நாம் தகுதி பெற்றவர்கள் என்கிற காரணத்தினாலே அல்ல, மற்றவர்களை காட்டிலும் தேவன் நம்மை முக்கியமானவர்களாக கருதி கிருபை பாராட்டி இங்கே அழைத்து வந்திருப்பதனாலே நாம் இங்கே இருக்கின்றோம். ஆகையால் அந்த நன்றி உணர்வோடு கூட நாம் இங்கே அமர்ந்திருப்போம். In the selection letter I had requested you to at least once go through Psalm 119 in its entirety on your knees. உங்களுக்கு அனுப்பப்பட்டதான தெரிவு கடிதத்திலே குறைந்தது ஒரு முறையாவது முழங்காலில் நின்று 119th சங்கீதத்தை ஜெபத்தோடு வாசியுங்கள் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். And I told you in that letter that it is a prayer for the word of God. இறை வார்த்தைக்கான இறை வேண்டல் அது என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். Earlier I was thinking Psalm 119 is just all about the word of God. இறை வார்த்தையை குறித்ததான ஒரு சங்கீதம் 119 என்றுதான் நான் முன்னதாக நினைத்திருந்தேன். But when I was meditating afresh for this program, I suddenly found that it was not a statement, but every words of 119 psalm is a prayer to God concerning the word of God. இந்த 119 சங்கீதத்திலே வருகின்ற வசனங்கள் எல்லாம் இறை வார்த்தையை மையமாய் கொண்டிருக்கின்றன என்று நான் நினைத்துக் கொண்டிருந்த வேளையிலே இந்த கருத்தரங்கிற்காய் இந்த சங்கீதத்தை தியானித்துக் கொண்டிருந்த பொழுது புதிதான ஒரு காரியத்தை கண்டுபிடித்தேன். இந்த சங்கீதத்தில் வரக்கூடியதான ஒவ்வொரு வசனமும் ஒரு வேண்டுதலாக ஜபமாக அதிலும் குறிப்பாக இறை வார்த்தைக்கு அடுத்த ஒரு மன்றாட்டாக இருப்பதை நான் கண்டுபிடித்தேன். So the best prayer you can ever make before climbing on any pulpit anywhere anytime in your life is to read through Psalm 119 on your knees. எந்த ஒரு பிரசங்க பீடத்திலும்
எந்த ஒரு மேடையிலும் ஏறுவதற்கு முன்னதாக உங்களை ஆயத்தப்படுத்தும் வண்ணமாக நீங்கள் செய்யக்கூடிய ஜெபம் ஒன்று இருக்குமானால் அது இந்த சங்கீதம் 119 தான். அதனை முழங்காலில் நின்று நீங்கள் ஜெபித்து செல்வது நல்லது. When we talk about preaching, there are 3 stages which are involved in preaching. பிரசங்கத்தை குறித்து நாம் பேச முற்படும் பொழுது அதிலே 3 நிலைகள் இருப்பதை நாம் உணரலாம். That was very clearly spelt out in the application form itself. இந்த காரியத்தை உங்களுக்கு அனுப்பப்பட்டிருந்ததான விண்ணப்ப மனுவில் தானே தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். Number 1. முதலாவது, how to receive messages from God. கடவுளிடமிருந்து செய்தியை பெறுவது எப்படி? Number 2. இரண்டாவது, how to construct a sermon. பெற்ற செய்தியை பிரசங்க வடிவாக்குவது எப்படி? Number 3. மூன்றாவது, how to preach that sermon. வடிவமைத்த பிரசங்கத்தை பிரசங்கிப்பது எப்படி? ஸ்டெப் நம்பர் 1, how to receive messages from God. கடவுளிடமிருந்து செய்தியை பெறுவது எப்படி? That I would call revelation. இதனை வெளிப்பாடு என்று நான் சொல்லுவேன். Number 2, how to construct a sermon. பெற்ற செய்தியை பிரசங்க வடிவாக்குவது எப்படி? That I would call construction. இதனை அமைப்பு வடிவமைப்பு என்று நான் சொல்லுவேன். How to preach the sermon, that is number 3. மூன்றாவது படி, வடிவமைத்த பிரசங்கத்தை பிரசங்கிப்பது எப்படி? That I would call presentation. செய்தி அளிப்பது. Number 1, revelation. முதலாவது வெளிப்பாடு. Number 2, construction. இரண்டாவது வடிவமைப்பு. Number 3, presentation. மூன்றாவது வழங்குவது. Suppose you don't want to have 3 steps and you want to have only 2 steps. இந்த 3 படிகளை இன்னும் சுருக்கி 2 படிகளாக வைக்க நீங்கள் நினைப்பீர்களானால், First step you can call preparation, second step you can call presentation or proclamation. ஆயத்தம் என்றும் இரண்டாம் படியை அறிவித்தல் அல்லது பறைசாற்றுதல் என்றும் குறிப்பிடலாம். Revelation and construction you can put under preparation. வெளிப்பாடும் வடிவமைப்பும் இணைந்ததுதான் ஆயத்தம். And proclamation is what presentation is. அறிவித்தல் என்பது செய்தியை வழங்குவதை குறிக்கிறது. Construction without revelation is deadness. வெளிப்பாடு இல்லாத வடிவமைப்பு உயிரற்றது. Let me say that again. மீண்டும் சொல்கிறேன். Construction without revelation is deadness. வெளிப்பாடு இல்லாத வடிவமைப்பு உயிரற்றது. The letter kills, but the spirit only gives life. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. Construction without revelation is like a tomb, but construction with revelation is like a womb. வெளிப்பாடு இல்லாத வடிவமைப்பு கல்லறையை போன்றது, வெளிப்பாடோடு கூடிய வடிவமைப்பு கருவறையை போன்றது. Whether your message was born in a womb or a tomb will be decided by this step. உங்களுடைய பிரசங்கம் கருவறையில் உருவானதா கல்லறையில் உருவானதா என்பதை இந்த பரிசோதனை வெளிக்காட்டிவிடும். Sermons born in head will reach the heads, but sermons born in the heart will reach the hearts. தலையில் உதயமான செய்தி தலையை தான் சந்திக்கும், இருதயத்தில் உருவெடுத்த செய்தியோ இருதயங்களை சென்றடையும். So construction without revelation is deadness. ஆகவே வெளிப்பாடு இல்லாத வடிவமைப்பு உயிரற்றதாய் இருக்கிறது. Presentation without construction is disorderliness. வடிவமைக்கப்படாத செய்தி ஒழுங்கற்றது. Once again, மீண்டும் சொல்கின்றேன், presentation without construction is disorderliness. பெற்ற செய்தியை வடிவமைக்காமல் பறைசாற்றுவது ஒழுங்கற்றதாகும். Presentation without revelation and construction is dangerous. வெளிப்பாடோ வடிவமைப்போ இல்லாமல் பறைசாற்றுவது மிக மிக ஆபத்தானது. Now you have to grade yourself and gauge yourself as to how you are ministering. இப்பொழுது உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள், நீங்கள் எந்த நிலையிலே இருக்கிறீர்கள் என்று. Because these things I present before you for your own self evaluation. உங்களை நீங்களே நிதானித்து ஆராய்ந்து அறியும்படியாக இவைகளை உங்களுக்கு முன்னதாக நான் வைக்கின்றேன். Are you constructing without revelation?
Are you presenting without construction or revelation? All these things we should take for our self-evaluation. உங்களுடைய பிரசங்கங்களை வெளிப்பாடு இல்லாமலேயே வடிவமைக்கின்றீர்களா அல்லது வடிவமைக்காமலேயே பறைசாற்றுகின்றீர்களா வெளிப்பாடும் வடிவமைத்தலும் இல்லாமலேயே எதையோ பேசிக் கொண்டிருக்கின்றீர்களா நீங்களே தீர்மானியுங்கள். There is a very interesting text. You can turn with me to Isaiah 28:28. மிக சுவாரஸ்யமான ஒரு வசனம் உண்டு. Isaiah 28:28. And I will read to you the first sentence of that beautiful word. இந்த வசனத்தினுடைய முதல் வரியை மட்டும் நான் வாசிக்கின்றேன். Bread flour must be ground. அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும். This is a very very important text. Take it for this from this. இது மிக மிக முக்கியமான ஒரு வசனம். இதனை நன்றாக கவனியுங்கள். Grain shall be ground for bread. அப்பத்துக்காக தானியம் இடிக்கப்படும். Let me say that again. All the three steps are mentioned here. மீண்டுமாய் சொல்லுகின்றேன். மூன்று படிகளுமே இந்த வசனத்தில் அழகாக குறிப்பிடப்பட்டுள்ளது. Grain shall be ground for bread. அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும். Step number one. முதலாவது படி grain. தானியம். That is the seed. அதுதான் விதை. That is the revelation. அதுதான் வெளிப்பாடு. Number two. இரண்டாவது. It shall be ground. அது இடிக்கப்படும். That is the preparation. இதுதான் ஆயத்தத்தை குறிக்கிறது. This is the construction. இதுதான் வடிவமைப்பை குறிக்கிறது. And third stage it becomes bread for serving to people. மூன்றாவது படி அது அப்பமாக மக்களுக்கு பரிமாறும் நிலைக்கு கொண்டு வரப்படுகிறது. You can't throw the grain on people because people will die of indigestion. தானியத்தை அப்படியே மக்களுக்கு முன் கொட்ட முடியாது. தானியத்தை அப்படியே அவர்கள் உட்கொள்வார்களேயானால் அஜீரணத்தினால் அழிந்து போவார்கள். And without grain you cannot make bread also. தானியம் இல்லாமல் அப்பத்தை உண்டாக்குவதும் இயலாததே. So you receive the grain, that is revelation. ஆகவே முதலாவது தானியத்தை பெற வேண்டும், அதுதான் வெளிப்பாடு. Then you grind it and you make it into, that is a process in the middle, that is the construction. பின்னதாக அதனை இடித்து ஆயத்தப்படுத்துகின்றீர்கள், அதுதான் வடிவமைப்பை குறிக்கிறது. And then you bake it in the oven and then you serve it to people, that is presentation. அதை அருந்துகின்றதான பக்குவத்திற்கு பரிமாறுகின்ற வடிவிலே நீங்கள் கொண்டு வருகிறீர்கள், அதுதான் அப்பம். I am painting a mental picture on your mind. உங்களுடைய மனதிலே ஒரு கற்பனை சித்திரத்தை நான் வரைந்து கொண்டிருக்கிறேன். I am sorry, I am not used to overhead projection or PowerPoint presentation. I am not used to it. I am an old timer. Overhead projectorயோ PowerPoint presentationயோ உபயோகிப்பதற்கு நான் ஒரு நவீன பிரசங்கி அல்ல, நான் அந்த காலத்து மனிதன். I am not able to switch on to it. It is very good, but I am not able to switch on to it. அவைகளெல்லாம் சிறந்த முறைகளாக இருந்தாலும் கூட என்னை அந்த அளவுக்கு மாற்றிக் கொள்வதற்கு என்னிடத்தில் பக்குவம் இல்லை. So I will try to paint the picture in your mind in the preaching itself. ஆகவே என்னுடைய பிரசங்கத்தின் வாயிலாகவே உங்களுடைய மனதில் கற்பனை சித்திரங்களை நான் தீட்ட விரும்புகின்றேன். Grain shall be ground for bread. அப்பத்துக்காக தானியம் இடிக்கப்படும். I will give another analogy. இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். Conception of a baby, that is revelation. குழந்தை உருவெடுத்தல் பிரசங்கம் உருவாவதற்கு ஒரு ஓமையாக கூறப்படுகிறது. கரு உருவாகுதல், that is a conception of a baby, that is a revelation. கரு உருவாகுதல் வெளிப்பாட்டிற்கு ஒப்பனையாக இருக்கிறது. Then that life, the tiny life grows inside the womb for 10 months. 10 மாத காலம் அந்த சிறு உயிர் சிசு கரு வரையில் உருவாகின்ற காலம் இருக்கிறதே. That is the construction of the sermon. அதுதான் செய்தி வளர்ச்சி பெறுகின்றதான படியாக காணப்படுகிறது. Development of the parts of the baby. குழந்தையினுடைய உறுப்புகள் வளர்கின்ற நேரமாய் அது காணப்படுகிறது. It is becoming a small tiny adult inside the womb of the mother. தாயினுடைய கருவறைக்குள்ளாகவே முழு வளர்ச்சி பெற்ற ஒரு குழந்தையாக அது வளர்கிறது. Third stage is very important. மூன்றாவது படிதான் மிக மிக முக்கியமானது. It's a critical stage. அது மிகவும் இக்கட்டான ஒரு பருவம். The delivery of the baby. குழந்தையை பெற்றெடுத்தல். The delivery of the baby, natural delivery is the most beautiful delivery. இயற்கையாக பெற்றெடுப்பதுதான் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு அனுபவம். So this is third step, that is the presentation of the sermon. இதுதான் மூன்றாவது நிலை, செய்தியை வழங்குவது. Now I have given you two analogy, one from the kitchen,
and the other from gynecology, for you to understand what this sermon construction is all about. சமயலறையில் இருந்தும் மருத்துவ ரீதியாகவும் இரண்டு எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு முன் வைத்திருக்கின்றேன். இவற்றை உங்களுக்கு ஏற்ற விதத்திலே நீங்கள் புரிந்து கொள்ளுமாறு கேட்கின்றேன். Now we will spend the day with step number 1. இந்த நாள் முழுவதும் முதல் படியாகிய வெளிப்பாடு என்கிற தலைப்பிலே நாம் தியானிப்போம். Revelation. வெளிப்பாடு. Now I have oriented you. Now you have to come along with me and never get detached anywhere in the middle. இந்த செய்திக்கான முகவுரையை உங்களுக்கு நான் வழங்கியுள்ளேன். என்னை தொடர்ந்து வாருங்கள். எங்கேயும் தனித்து நின்று விடாதிருங்கள். Revelation. வெளிப்பாடு. I would like to begin with Psalm 68 and verse 11. சங்கீதம் 68 11 வசனத்திலிருந்து நான் துவங்க விரும்புகின்றேன். Why I say it is a revelation. நான் ஏன் இதனை வெளிப்பாடு என்று கூறுகிறேன். 68:11 of book of Psalms. சங்கீதம் 68:11. Keep your Bibles on to your left and your notebooks on your right if you are a right hander, and turn to your Bibles with your left fingers and write down with your pen or ball pen. நீங்கள் வலது கையால் எழுதுகின்ற பழக்கம் உடையவர்களாக இருப்பீர்களேயானால் உங்களுடைய இடது கையிலே வேதத்தையும் வலது கையிலே சுவடியையும் வைத்துக்கொண்டு நீங்கள் எழுதுங்கள். Psalm 68 and verse 11. சங்கீதம் 68:11. The Lord gave the word. ஆண்டவர் வசனம் தந்தார். You know, that's the most important thing. இது மிக மிக முக்கியமானது. The Lord gave the word. Hey, look at the stress. You know, when we read the Bible, the stress is important. The Lord gave the word. ஆண்டவரே வசனம் தந்தார். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறதான் அந்த அழுத்தத்தை கவனியுங்கள். ஆண்டவர் வசனம் தந்தார். And great was the company of those who proclaimed it. அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. So here we talk about revelation and proclamation. இங்கே வெளிப்படுத்தலை குறித்தும் அறிவித்தலை குறித்தும் உரிமிக்க நாம் வாசிக்கின்றோம். The Lord gave the word. ஆண்டவர் வசனம் தந்தார். Originally the word which God gave was a spoken word. ஆரம்பத்திலே ஆண்டவர் கொடுத்ததான வார்த்தை உரைக்கப்பட்ட வார்த்தையாக இருந்தது. That spoken word became a written word. அந்த உரைக்கப்பட்ட வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தையாக மாறியது. So that word is already in our hand. இந்த வார்த்தை நம்முடைய கையிலே ஏற்கனவே இருக்கின்றது. But for preaching, out of this general word, God has to give us a specific word. இந்த பொதுவான வார்த்தையினின்று குறிப்பான ஒரு வார்த்தையை ஆண்டவர் பிரசங்கத்திற்காக நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். We are choosing the words very carefully for you to understand. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக வார்த்தைகளை சரியாக அளந்து தெரிவு செய்து சொல்கின்றோம். Originally it was spoken word. ஆரம்பத்திலே இது ஒரு உரைக்கப்பட்ட வார்த்தையாக இருந்தது. Then it became a written word. பின்பு அது எழுதப்பட்ட வார்த்தையாக உருப்பெற்றது. From this written word, which is a general word, God is giving us a specific word. இந்த எழுதப்பட்ட பொதுவான வார்த்தையிலிருந்து ஆண்டவர் குறிப்பான வார்த்தையை நமது பிரசங்கத்திற்கு வெளிப்படுத்துகிறார். That is what normally spoken on in charismatic circles with two Greek words, logos and rhema. ஆவிக்குரிய வட்டாரங்களிலே லோகோஸ் என்றும் ரீமா என்றும் அடிக்கடி சொல்லப்படுகின்றதான வெளிப்பாட்டு வசனங்கள் இதுதான். லோகோஸ் இஸ் ஜெனரல் வேர்ட். லோகோஸ் என்பது பொதுவான வார்த்தையை குறிக்கிறது. ரீமா இஸ் எ ஸ்பெசிபிக் வேர்ட் அவுட் ஆஃப் தட் ஜெனரல் லோகோஸ். இந்த பொதுவான வார்த்தையில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட குறிப்பான வார்த்தைக்கு தான் ரீமா என்று பெயர். So if you have to be a real good preacher according to the pattern and desire of God, you must start with this conviction. The Lord gives the word. நீங்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சரியான ஒரு பிரசங்கியாய் இருக்க விரும்புவீர்களேயானால் ஆண்டவர் வசனம் தந்தார் என்கிற உறுதியை பெற வேண்டும். Acknowledging God as the giver of the word is the foremost and the primary step in any preaching ministry. It starts there. இறை வார்த்தையை அருளுபவர் ஆண்டவரே என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பதுதான் எல்லாவற்றிலும் முதன்மையான பயிற்சியாக இருக்கிறது. Once there is some failure, as we say in Tamil, முதல் கோணல் முற்றும் கோணல். Everywhere you will have problem. If you have any problem at that point, everywhere there will be some zigzagging. இந்த ஆரம்ப கட்டத்திலே ஏதாவது குளறுபடி உங்களிடத்திலே காணப்படுமானால் நெடுகவே இந்த குளறுபடியும் கோணலும் வந்து கொண்டேதான் இருக்கும். Look at 2 Corinthians 9th chapter. 2 Corinthians
ஒன்பதாவது அத்தியாயம் I look at the 10th verse. பத்தாவது வசனத்தை கவனியுங்கள். See how beautifully all the scripture passages fit together. இந்த வசன பகுதிகள் எல்லாம் எவ்வளவு அழகாக இணையாக துணிக்கின்றன என்பதை கவனியுங்கள். He who supplies seed to the sower. விதைக்கிறவனுக்கு விதையையும் அருளுகிறவர். He who supplies seed to the sower. விதைக்கிறவனுக்கு விதையை அருளுகிறவர். You know that's a wonderful thing. God gives the word. இது மிகவும் அதிசயமான ஒரு காரியம். விதையை அருளுகிறவர் அவர்தான். A sower went out to sow. What will he sow? He who gives seed to the sower. That's very important. விதைக்கிறவன் விதைக்கும்படியாய் புறப்பட்டு செல்கின்றான். அவர் எதை விதைக்கின்றான்? தேவன் அருளிய விதையை தான் விதைக்கின்றான். Now let us meet that old Jeremiah for some time. இந்த பழைய தீர்க்கன் எரேமியாவை இப்பொழுது நாம் சந்திப்போம். People call him a weeping prophet. அவனை புலம்பும் தீர்க்கதரிசி என்று மக்கள் அழைத்தார்கள். I wish we have more weeping prophets today. இன்றும் கூட இப்படிப்பட்டதான ஓலமிடும் தீர்க்கதரிசிகள் நிறைய இருந்தால் நல்லது என்று சொல்லி நான் நம்புகின்றேன். A weeping prophet will shun public limelight. And he will die in the presence of God for the slain daughter of Zion. புலம்பும் தீர்க்கதரிசியானவன் பகட்டான மின்னொளியிலே மேடையில் வலம் வரும்போதை விரும்பாமல் இருட்டறையிலே தன்னை அடைத்துக் கொண்டு சியோன் குமாரத்துக்காக அழுவதையே தெரிந்தெடுப்பான். Oh, for more Jeremiahs for our generation. ஓ, நம்முடைய சந்ததியிலே எரேமியா போன்ற தீர்க்கர்கள் எழும்பினால் எவ்வளவு நலமாயிருக்கும். Second chapter of Jeremiah. எரேமியா இரண்டாவது அத்தியாயம் First verse. முதலாம் வசனம். The word of the Lord came to me. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. Seventh chapter. ஏழாம் அத்தியாயம் First verse. முதலாம் வசனம். The word came to Jeremiah from the Lord. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். 11th chapter first verse. 11வது அத்தியாயம் முதலாம் வசனம். The word that came to Jeremiah from the Lord. கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வசனம். 14th chapter first verse. 14வது அத்தியாயம் முதலாம் வசனம். The word of the Lord that came to Jeremiah. எரேமியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். 16th chapter first verse. 16வது அத்தியாயம் முதலாவது வசனம். The word of the Lord that came to me saying. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. Oh brothers and sisters, each of us before we set out to do anything for a sermon must be able to testify honestly, not with assumption but with assurance, that the word of the Lord came to me. எந்த ஒரு பிரசங்க பணிக்கு செல்வதற்கு முன்னதாகவும் சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தை கர்த்தரிடமிருந்து எனக்கு உண்டானது என்கிறதான யூகம் அல்ல, ஒரு நிச்சயம் நமக்கு இருக்குமானால் அது எவ்வளவு அருமையாக இருக்கும். Now let us look at the greatest of all prophets born among women. தீர்க்கதரிசிகளிலே சிறந்தவனும் பெண்களிடத்திலே பிறந்தவர்களிலே பெரியவன் என்று அழைக்கப்பட்டவனுமான மனிதனை இப்பொழுது நாம் சந்திப்போம். How did he begin his ministry? தன்னுடைய திருப்பணியை அவர் எவ்வாறு துவங்கினார்? Third chapter of Luke's Gospel and second verse. லூக்கா 3வது அத்தியாயம் 2வது வசனம். The word of God came to John the son of Zacharias in the wilderness. வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. The word of the Lord came. தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. You know, in the English Bible it says the word of the Lord came, but in the Tamil translation there is a shade, the word of the Lord was conceived, உண்டாயிற்று. ஆங்கிலத்திலே தேவனுடைய வார்த்தை வந்தது என்கிற அர்த்தத்திலே சொல்லப்பட்டுள்ளது, ஆனால் தமிழிலே நேர்த்தியாக தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று அல்லது உருவாயிற்று என்று கூறப்பட்டுள்ளது. I thank God for such inspired translations of the early Bible translator. இப்படிப்பட்டதான அகத்தூண்டுதல் நிறைந்த உணர்வு பூர்வமான வேதாகம மொழிபெயர்ப்பாளர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கின்றேன். I think they were able to pick up that one particular shade from the Old Testament Hebrew. பழைய ஏற்பாட்டின் எபிரேய மொழியில் புதைந்து கிடந்ததான அந்த நிழலாட்டமான சத்தியத்தினுடைய உட்கருத்தை அவர்களால் உணர்ந்து வெளிக்கொண்டு வர முடிந்தது. In other words, Jeremiah was conceived with the word of the Lord. வேறு விதத்திலே சொல்ல வேண்டுமானால் எரேமியா இறை வார்த்தையினாலே கருவுற்றிருந்தார். John the Baptist was conceived with the word of the Lord. திருமுழுக்கு யோவான் இறை வார்த்தையினாலே கருவுற்றிருந்தார். How does this happen? இது எப்படி நிகழ்கிறது? How can you get this blessing? இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? There are three or four important conditions which you have to follow if
you should become conceived with the word of the Lord. இறை வார்த்தையினாலே நீங்களும் கருவுறுவதற்கு இரண்டு மூன்று நிபந்தனைகளை அடிப்படையாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். You have to come with every step very carefully and applying it instantly on your own situation. இந்த காரியங்களை ஒவ்வொரு படியிலும் மிக கவனமாய் நீங்கள் கவனித்து இவைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே படிப்படியாக அப்பியாசிக்க பழக வேண்டும். How do you receive the word of God? இறை வார்த்தையை நீங்கள் எங்கனம் பெற்றுக்கொள்வது? Or more correctly, how do you conceive the word of God? அல்லது இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால் இறை வார்த்தையினாலே நீங்கள் கருவுறுவது எப்படி? Number one, முதலாவது, by walking closely with God. தேவனோடு மிகவும் நெருக்கமாய் நடப்பதன் மூலமாக. Not walking casually with God, but walking closely with God. ஏனோ தானோ என்று அல்ல, மிக நெருக்கமாக ஆண்டவரோடு நடைபழகுதல். Turn with me to the book of Psalms chapter 25. சங்கீதம் 25 எடுத்துக் கொள்ளுங்கள். I will read to you the 14th verse. 14th வசனம். The secret of the Lord is with those who fear him. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. Say that again. மீண்டுமாய் வாசிக்கின்றேன். The secret of the Lord is with those who fear him. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. Now let us meet that minor, so-called minor prophet Amos. ஆமோஸ் ஆகிய சிறிய தீர்க்கதரிசியினிடத்தில் இப்பொழுது வருவோம். Third chapter. மூன்றாம் அத்தியாயம். Verses 7 and 8. 7 8 வசனங்கள். The Lord God does nothing unless he reveals his secret to his servants the prophets. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். A lion has roared, who will not fear? சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? The Lord God has spoken, who can but prophesy or proclaim? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான்? How do we conceive the word of God? இறை வார்த்தையினாலே நாம் எவ்வாறு கருவுற முடியும்? By walking closely with God. தேவனோடு நெருக்கமாய் நடப்பதன் மூலமாக. How did the word of God come to John the Baptist? யோவான் திருமுழுக்கினனுக்கு எப்படி இறை வார்த்தை வந்தது? It was not a mere luck, but it was God's look, mind you. It was not just luck, it was God's look. இது ஏதோ அதிர்ஷ்டத்தினால் அடித்தது அல்ல, தேவன் அவர் மீது கண்ணோக்கமாயிருந்ததனால் உண்டானது. How did that happen? அது எப்படி நிகழ்ந்தது? Look at the long first chapter of Luke's gospel. லூக்கா நற்செய்தி நூலின் மிக நீண்ட அத்தியாயத்தை கவனியுங்கள். First chapter. முதலாவது அத்தியாயம். And look at the 80th words. 80th வசனம். The child grew. This is about John the Baptist. The child grew and became strong in spirit and was in the deserts till the day of his manifestation to Israel. இது யோவானை குறித்ததான வசனம். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தார். In order to be mighty in scriptures, you must be mighty in your spirit. ஆவியிலே நீங்கள் பலம் கொண்டு இருப்பதன் மூலமாக வசனத்திலே நீங்கள் உறுதியுள்ளவர்களாய் இருக்க முடியும். Turn with me to Psalm 51st chapter. சங்கீதம் 51க்கு வாருங்கள். This is a confession psalm of David after his moral failure. தன்னுடைய நெறிதவறிய வாழ்க்கைக்கு பின் பாவ மன்னிப்பின் சங்கீதமாக தாவீது பாடின பாடல் தான் இது. What does he say in the 6th verse? 6th வசனத்திலே அவர் என்ன சொல்கிறார் கவனியுங்கள். Behold, you desire truth in the inward parts. இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். And in the hidden part you will make me to know wisdom. அந்தரங்கத்திலே ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். When will God reveal wisdom to me? எப்பொழுது ஞானத்தை அவர் எனக்கு தெரியப்படுத்துவார்? When there is truth in the inward parts and the hidden part, the Lord will open up his secret to you. நம்முடைய உள்ளத்திலே
உள்ளான மனிதனிலே உண்மை இருக்கும் பொழுது அவர் தமது ஞானத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறார். Every one of us, we want to shine for God. நாம் ஒவ்வொருவருமே தேவனுக்காக பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். We want to do mighty things of valor for our Jehovah. தேவனுக்கென்று பராக்கிரமமான காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று நாம் ஆசிக்கின்றோம். But our only problem is that we want unconditional utility from the hand of God. ஆனால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் நாம் நிபந்தனை இல்லாத காரியங்களை தான் எதிர்பார்க்கின்றோம். மூன்றாவது அத்தியாயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், 14th வசனம். Jesus appointed 12 disciples. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு. Why did Jesus appoint 12 disciples? இந்த 12 பேரை ஏன் அவர் தெரிந்து கொண்டார்? Was it just to preach the gospel? நற்செய்தியை பிரசங்கிப்பதற்காக மட்டுமா? Or was it just to perform miracles? அற்புதங்களை செய்வதற்காக மட்டுமா? No, there was something which was more important than all the rest of the things. ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான காரணம் ஒன்று இருந்தது. He appointed 12. அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு. That they might be with him. அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். After that only, that he might send them out to preach. அதன் பின்பு பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். Being with God is the prerequisite to be for God. ஆண்டவருக்காக நாம் செயல்பட வேண்டுமானால் ஆண்டவரோடு கூட இருப்பதுதான் முன் நிபந்தனை. Now this is what is not properly emphasized individually or corporately in programs. தனி வாழ்விலும் கூட்டு வாழ்விலும் இந்த ஒரு சத்தியம் பொதுவாக வலியுறுத்தி பேசப்படுவதே இல்லை. You can be as much as you can for God, provided you are as much and as you can with God. ஆண்டவருக்காக எந்த அளவுக்கு நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அது எந்த அளவுக்கு அவரோடு கூட நீங்கள் வாசம் பண்ணுகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் நிர்ணயிக்கப்படுகிறது. So to be much for God, you must be much with God. தேவனுக்காக எந்த அளவு செயல்பட வேண்டும் என்பது தேவனோடு எந்த அளவு வாசம் பண்ணுவது என்பதை வைத்தே நிர்ணயிக்கப்படுகிறது. Usually I remember one angel before I go to preach. நான் செய்தி பிரசங்கிப்பதற்கு முன்னதாக பொதுவாக ஒரு தேவதூதனை நினைப்பேன். Not for my protection but for my model. எனக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக இந்த தூதனை நான் விரும்புவதில்லை, மாறாக இந்த தூதனின் மாதிரியை நான் பின்பற்றுவதற்காக விரும்புவேன். Because that speaks a lot to me as a preacher. ஏனென்றால் ஒரு பிரசங்கியார் என்கிற முறையிலே எனக்கு அது அதிக படிப்பினைகளை கற்றுத் தருகிறது. We meet that angel in Luke's gospel, 1st chapter, 19th verse. லூக்கா 1:19 அந்த தேவதூதன் நாம் சந்திக்கின்றோம். The angel answered and said to him, தேவதூதன் அவனுக்கு மறுமொழியாக, I am Gabriel who stands in the presence of God. நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காப்ரியேல் என்பவன். That is the first qualification. இதுதான் முதல் தகுதி. Now that is the first condition. இதுதான் முதல் நிபந்தனை. I am Gabriel who stands in the presence of God. தெய்வ சந்நிதியில் நிற்கின்ற காப்ரியேல் ஆகிய தேவதூதன். Because I stand in the presence of God, தேவ சந்நிதானத்திலே நான் நிற்பதினாலே, I am sent to speak to you this good tidings. இந்த நற்செய்தியை அறிவிக்க அனுப்பப்பட்டு வந்தேன். You must first stand before God before you can stand before people to speak to them. Sarva vallavarukku munnadaga mudhalil neengal nirka vendum, adan pirpaadu dhaan sabaiyarukku mun nirka neengal vara vendum. I stand in the presence of God and I am sent to speak to you the word of God. Naan deva samuhathile nirkindren, அங்கிருந்து நற்செய்தியை பிரசங்கிக்கும்படியாய் அனுப்பப்பட்டேன். தம்முடைய காலத்திலே வாழ்ந்த மிகச்சிறந்த தீர்க்கதரிசி. This is what he has written in one of his books. அவர் தம்முடைய நூல்கள் ஒன்றிலே இவ்விதமாய் எழுதியுள்ளார். No man should stand before an audience who has not first stood before the Almighty. சர்வ வல்லவருக்கு முன் நிற்காதவன் எவனும் சபையாருக்கு முன் ஒருபோதும் நிற்கக்கூடாது. Let me say that again. மீண்டும் ஐ சொல்கிறேன். I simply quote AW Tozer இன் வார்த்தைகளை எதிரொலிக்கின்றேன். No man should stand before an audience
who has not first stood before the Almighty. Sarva vallavarukku mun nirkada yavanum sabayarukku munnadaga oru bodum nirkakoodadu. If you want to be a successful preacher in the eyes of God, you must during your lifetime at least once go through the writings of that great saint mystic E.M. Bones. நீங்கள் தேவனுடைய பார்வையிலே வெற்றியுள்ள ஒரு பிரசங்கியாராய் திகழ வேண்டுமானால் தேவனுடைய மனிதனும் மிகச்சிறந்த முன்மாதிரியுமான E.M. Bones எழுதிய புத்தகங்களை வாசிக்க வேண்டும். We have some copies of that man's book here in our bookstore. நம்முடைய புத்தகசாலையிலே அவர் எழுதினதான அரிய நூல்கள் பல உண்டு. E.M. Bones entire all his 7 or 8 books on prayer, it is all bound in one volume. You can have it now. It is available at the close of this meeting. E.M. Bones அவர்கள் ஜபத்தை குறித்து எழுதியுள்ள 7-8 புத்தகங்களை ஒன்றாக அச்சடித்து அங்கே விற்பனைக்கு ஆயத்தமாக வைத்துள்ளோம். அது இப்பொழுதே ஆயத்தமாக இருக்கிறது, நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். During our student days, we went after one book after the other. We did not get all the 7 or 8 books. நாங்கள் மாணவர்களாய் இருந்த நாட்களிலே E.M. Bones புத்தகம் கிடைக்காதா என்று ஒன்றன் பின் ஒன்றாக நாங்கள் தேடி அலைந்த நாட்கள் உண்டு. But now all the 8 books are available as a single volume as a very very affordable price. ஆனால் அவர் எழுதிய இந்த 7-8 நூல்களும் ஒருமிக்க இங்கே ஒரே நூல் வடிவிலே அச்சிடப்பட்டுள்ளது. So much has been borrowed from this man's writing by Tozer, by Leonard Ravenhill, classic writers of this and bygone generation. Tozer, Leonard Ravenhill pondradana migapperiya deva manithargal E.M. Bones eludhiya indha noolgalilirundhu aneega karuthukalai satyangalai kadan vaangi eludhirukkindargal endral adu migaiyagadhu. If you start reading this book, you cannot complete reading this book on your study chair. You will have to kneel down before you complete this book. இந்த புத்தகத்தை உண்மையான ஆவியோடு நீங்கள் வாசிக்க துவங்குவீர்களானால் நீங்கள் இன்னும் கூட இருக்கையிலே சொகுசாக அமர்ந்து கொண்டே இருக்க முடியாது. முழங்காலிட்டு ஜெபிக்கும்படியான ஒரு சிந்தைக்குள்ளாக தானாகவே நீங்கள் நடத்தப்படுவீர்கள். Jesus was the preacher of preachers. இயேசு கிறிஸ்து பிரசங்கிகளெல்லாம் பிரசங்கியாக இருந்தார். Nobody could have ever excelled him in preaching. பிரசங்கத்திலே அவரை மிஞ்சியவர்கள் எவரும் கிடையாது. But there is a prophetic passage about his preaching ministry. ஆனால் அவருடைய பிரசங்க ஊழியத்தை குறித்ததான ஒரு தீர்க்கதரிசனம் உண்டு. Turn with me to the book of Isaiah 50th chapter. ஏசாயா 50வது அத்தியாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். And I will read to you the 4th verse. 4வது வசனம். Look at the preacher's life of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்க வாழ்வை கவனியுங்கள். The Lord God has given me the tongue of the learned that I should know how to speak a word in season to him who is weary. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். How does he do it? அதை நான் எப்படி செய்கின்றேன்? He awakens me morning by morning. காலைதோறும் என்னை அவர் எழுப்புகிறார். So a preacher without a good devotional life like this does not make a good preacher in his life. கிரமமான இப்படிப்பட்ட தியான வாழ்வு இல்லாத ஒரு பிரசங்கியார் நிச்சயமாக கனியுள்ள பிரசங்கியாரா இருக்க முடியாது. This is a messianic prophecy concerning Jesus Christ. இது இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு மேசியாவின் தீர்க்கதரிசனம். How does he give me a tongue of the learned? எனக்கு கல்விமானன் நாவை அவர் எவ்வாறு தருகின்றார்? How does he give me a word in season? சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை அவர் என் நாவிலே எப்படி தருகிறார்? Because he wakes me up morning by morning. ஏனென்றால் காலைதோறும் அவர் என்னை எழுப்பி விடுகிறார். Early morning 8 o'clock risers, please listen to this message carefully. அதிகாலை 8 மணிக்கு விழிப்பவர்களே, நன்றாக நான் சொல்வதை கவனியுங்கள். You are not going to make a good preacher. நீங்கள் நிச்சயமாக பிரசங்கியாராய் போக போவதே இல்லை. History, whether it is Bible history or church history, never knows of a preacher who gets up only at 8 o'clock who has ever made it in God's school of graduation. திருச்சபை சரித்திரமானாலும் சரி, வேத சரித்திரமானாலும் சரி, இந்த அதிகாலை 8 மணிக்கு எழுகின்றதான பிரசங்கியாரை குறித்து அவர்களிடத்திலே வரலாறே கிடையாது. Dear brothers and sisters, unless we wake up before others wake up, so the sun will not see us on our knees, by then we have been through with our devotions like Hudson Taylor of China. We are not going to chain this generation for God. Elisha said, I want double portion. We must say, double portion
is insufficient for this generation. We want 4 times or if necessary 8 times the spirit that was on Elijah. மற்றவர்கள் எழுவதற்கு முன்னதாக நாம் விழிக்க வேண்டும். காலை கதிரவன் நாம் படுக்கையிலே படுத்திருப்பதை காணவே கூடாது. அப்படி ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்தால்தான் எலிசா 2 மடங்கு ஆவியை தாரும் என்று கேட்டாரே, அதை போல் நாம் பிரகாசிக்க முடியும். இந்த சந்ததியிலே வாழ்கின்ற நமக்கு 2 மடங்கு வல்லமை இருந்தால் போதாது, 4 மடங்கு வல்லமை, ஏன் 8 மடங்கு வல்லமைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். How can we receive or conceive the word of God? இறை வார்த்தையை எப்படி பெற்றுக் கொள்வது? இறை வார்த்தையால் எப்படி கரு உருவது? By walking closely, underline that word, closely with the Lord. தேவனோடு நெருக்கமாக, மிக நெருக்கமாக சஞ்சரித்தல். Number 2. இரண்டாவதாக, How do you conceive the word of God? இறை வார்த்தையினாலே கரு உருவது எப்படி? By soaking yourself in the scriptures. வேதத்தில் ஊறி இருப்பதன் மூலமாக. Say that again. மீண்டுமாய் சொல்கிறேன். By soaking yourself in the scriptures. உங்களை வசனத்திலே ஊறி இருப்பச் செய்வதன் மூலமாக. You remember I told you at the outset of this meeting, Rima comes from logos. குறிப்பிட்ட வார்த்தை பொதுவான வார்த்தையிலிருந்து வருகிறது என்று சொல்லி நான் ஆரம்ப கட்டத்திலே சொன்னதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். Specific word is picked out of the general word. குறிப்பிட்ட வார்த்தை பொதுவான வார்த்தையின் என்று தெரிந்தெடுக்கப்படுகிறது. How did the word of the Lord come to John the Baptist? யோவான் திருமுழுக்கினனுக்கு இறை வார்த்தை எப்படி உண்டானது? He already soaked himself with the 39 books of the Old Testament. அவர் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டின் 39 புத்தகங்களினாலே தன்னை நிறைத்திருந்தார். He was not simply walking here and there aimlessly in some desert and suddenly God said I am going to make no. He already had a homework of soaking himself in the 39 books of the old covenant and out of that came the word of the Lord. அங்கே பாலைவனத்திலே இங்கும் அங்கும் நோக்கற்றவனாக குறிக்கோளற்றவனாக யோவான் ஸ்நானகன் நடந்து கொண்டிருக்கவில்லை. அப்படி அவன் நடந்து கொண்டிருந்த வேளையிலே முதுகை பிடித்து உலுக்கி இதோ தேவ வார்த்தை என்று ஆண்டவர் சொல்லவும் இல்லை. மாறாக பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை அடங்கிய 39 புத்தகங்களையும் அவர் கரைத்து குடித்திருந்தார். அதில் கூறப்பட்ட வார்த்தையை தான் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்தினார். Take for example John's Gospel, first chapter, 23rd verse. எடுத்துக்காட்டாக யோவான் நற்செய்தி நூல் 3வது அத்தியாயம் 23வது வசனம். See how much John the Baptist had already been soaking himself in the study of the scriptures. வேதத்தை அறிகின்ற அறிவிலே யோவான் எந்த அளவுக்கு மூழ்கி இருந்தார் என்பதை கவனியுங்கள். He said, I am the voice of one crying in the wilderness, make straight the way of the Lord, as the prophet Isaiah said. அதற்கு அவர் கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்றார். So that means he had studied the book of Isaiah very much thoroughly, isn't it? இது எதை குறிக்கிறது? ஏசாயா தீர்க்கனின் நூலை அவர் நன்றாக படித்திருந்தார் என்றுதானே. So without studying the book of Isaiah, he could not have quoted this text. ஏசாயா புத்தகத்தை படித்திராமல் இந்த வசனத்தை அவர் மேற்கோள் காட்டி சொல்ல முடியாது. If there is no soup in the bowl, it will not come in the spoon. சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். Rima does not come without logos. குறிப்பிட்ட வார்த்தை பொதுவான வார்த்தையை குறித்த அறிவு இல்லாமல் வரவே வராது. As much as you expand the container of your heart with the fullness of the Holy Spirit, to that extent the word of the Lord will come freely. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்கு ஏற்றவாறு உங்களுடைய இதயமாகிய களஞ்சியத்தை எந்த அளவுக்கு நீங்கள் விரிவாக்கி கொடுக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு இறை வார்த்தையால் அது நிரம்பும். Now this was John the Baptist. இதுதான் யோவான் ஸ்நானகன். Now let us look at his cousin Jesus Christ. அவருடைய உறவினனாகிய இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது நாம் கண்ணோக்குவோம். Even from the 12th year he was full of the scriptures, so much so sitting in par with the prophets and interpreters of the Mosaic law. He was not only able to ask questions, he was also able to answer them. மோசேயின் நியாயப்பிரமாணங்களிலிருந்து வினவுவது மட்டுமல்ல விடையளிப்பதற்கும் ஏற்றவர். அந்த காலத்து நியாய சாஸ்திரிகளோடும் வேதவாரகரோடும் மோசேயின் பிரமாணத்தை
வியாக்கியானம் செய்கிறவர்களோடும் இணையாக உட்கார்ந்து 12 வயதிலேயே தன் இறைவசனத்தினால் இயேசு கிறிஸ்து நிறைந்திருந்தார் என்பது எத்தனை ஆச்சரியம். So if he knew the Bible so much when he was 12, just imagine when he would have started to fill himself with the word of God. 12 வயதிலேயே வேதத்திலே இவ்வளவு தேறினவனாய் இயேசு கிறிஸ்து இருந்தார் என்றால் இந்த அறிவு பெறுவதற்கு எப்பொழுது அவர் ஆரம்பித்திருக்க வேண்டும் என்று சொல்லி சிந்தித்து பாருங்கள். He goes into the temple. ஆலயத்திற்குள் செல்கிறார். A book is given to him. அங்கே புத்தகம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. Not a small book like this. இப்படிப்பட்ட ஒரு சிறிய புத்தகம் அல்ல. Huge scroll. மிகப்பெரிய சுருள். Not a small chapter book of Hosea. Or Amos? Osia, Amos pondra siriya thirkadrisigalinudaiya kutti puthagam alla. But a long book of Isaiah, big scroll. I think two coil kutties, two sextons would have given that book to him. Anal miga neelamana Yesaya ezhudinadana periya athyayangalai konda neenda surul oru velai irandu koil kutigal andha nirubangalai sumandu kondu vandu koduthirpargal endru naan karpanai seigiren. It is not easy. A single man cannot carry the book of Isaiah. Today you are hesitating to carry the Bible. நாம் சிறிய வேதாகமத்தை கையில் எடுத்து வருவதற்கு கூட நாம் மிகவும் கடினமாக யோசிக்கின்றோம். ஆனால் அந்த பெரிய தோல் சுருளை எடுப்பது என்பது அவ்வளவு சாதாரணமானதல்ல. And you can't simply turn pages like this. They were not pages. Long curtain like cloth. ஒவ்வொரு பக்கமாக ஏதோ இப்பொழுது நாம் திருப்புகின்றோமே அந்த வண்ணமாக அல்ல, மிக நீளமான தோல் சுருள்களாக அவைகள் சுருட்டி வைக்கப்பட்டிருந்தன. The scroll was given to him. இந்த தோல் சுருள் அவரிடத்திலே கொடுக்கப்பட்ட பொழுது he was so thorough with the contents of the scroll. அந்த தோல் சுருளிலே எழுதப்பட்ட வார்த்தைகளை கரைத்து குடித்திருந்தபடியினாலே quickly he just browsed through that scroll and came to the place Isaiah 61st chapter. உடனடியாக தான் சொல்ல விரும்புகின்றதான வார்த்தையை இனம் கண்டுபிடித்து இடம் கண்டுபிடித்து ஏசாயா 61st அத்தியாயத்திற்கு விரைவாக வந்துவிட்டார். Now turn with me to that passage in book of Luke 4th chapter. லூக்கா 4th அத்தியாயத்திலே மேற்கோள் காட்டப்பட்டுள்ள அந்த பகுதிக்கு இப்பொழுது வாருங்கள். 16th words. 16th வசனம். He came to Nazareth where he had been brought up and as his custom was he went into the synagogue on the Sabbath day and stood up to read. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே நுழைந்து வாசிக்க எழுந்து நின்றார். He was handed the book of Isaiah. That means it was an ordeal. Somebody has to take it and give it to him. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடத்திலே கொடுக்கப்பட்டது. அதாவது ஏதோ ஒருவர் அதனை எடுத்து சுமந்து வந்து அவரிடத்தில் கொடுக்கிறார்கள். And he opens up the scroll. அவர் அந்த சுருளை விரித்தபோது he found the place where it was written, the spirit of the Lord is upon me because he has anointed me to preach. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று எழுதி இருக்கிற இடத்தை அவர் கண்டு. After he read it in verse 20 we read. 20th வசனத்திலே அவர் அதை வாசித்த பின்பு he rolled back the scroll. அவர் சுருளை மீண்டும் சுருட்டி and gave it to the கோவில் குட்டி, gave it to the sexton. கோவில் குட்டியின் இடத்தில் மீண்டும் ஆய் கொடுத்தார். That is what the Bible says. அப்படி தான் வேதம் சொல்கிறது. He gave it to the attendant. பணிவிடை காரணத்தில் கொடுத்தார். And the eyes of all the people were upon him. எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. Then he said, அப்பொழுது அவர் சொன்னார், Today this scripture rima out of logos. பொதுவான வார்த்தையினின்று குறிப்பான வார்த்தையை அவர் சொல்லுகின்றார். This scripture, இந்த வேத வாக்கியம், that is rima out of logos. பொதுவான வார்த்தையிலிருந்து குறிப்பான வெளிப்பாடு இந்த வாக்கியம். So he was not asking people somewhere it is written, you know where it is. He was not asking the congregation for help. எங்கேயோ வாஸ்த ஞாபகம் இருக்கு, அது எங்க இருக்குன்னு நீங்க யாராவது சொல்ல முடியுமா என்று அவர் வினவவில்லை. No, he found it, he read it, he folded it and he affirmed it. அவர் அதனை கண்டுபிடித்தார், அவர் அதனை வாசித்தார், அவர் அதனை சுருட்டினார், அதனை பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்தார். Son, why did you do like this to us? மகனே,
ஏன் எங்களுக்கு இவ்வாறு செய்தாய்? Your father and I, we had to seek you with sorrow for 3 full days. நானும் உன் தகப்பனும் மிகுந்த மனக்கலக்கத்தோடு 3 நாட்கள் உன்னை தேடினோமே. Mommy, why did you search for me like that? ஏனம்மா என்னை அவ்வாறு நீங்கள் தேடினீர்கள்? Don't you know that I should be after my father's business? என்னுடைய தந்தையின் காரியத்தில் நான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறியீர்களா? What was the father's business? இந்த தந்தையின் வேலை என்பது என்ன? He was not preaching. அவர் அங்கே பிரசங்கம் பண்ணவில்லை. The first time Jesus opened his mouth and that is recorded in the Bible is about this meditation of God's word, my father's business. இயேசு கிறிஸ்து தமது வாயை திறந்து முதன்முதல் உச்சரித்த வார்த்தை எந்த இடத்தில் தெரியுமா? தன்னுடைய தந்தையின் காரியம் என்று குறிப்பிட்டாரே, அந்த இடத்திலே தேவ வார்த்தையை தியானிக்கின்ற சூழலில் தான் தன்னுடைய வார்த்தையை உச்சரித்தார். My father's business. This is the first recorded saying of Jesus. வேதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள, நன்றாக கவனியுங்கள், வேதத்திலே எழுதப்பட்டுள்ள வார்த்தையின்படி முதல் முதல் ஆண்டவர் வார்த்தையை உச்சரித்தது இந்த சூழலில் தான். So if you are a preacher, your business is to study the word of God. ஆக நீங்கள் பிரசங்கியாராய் இருப்பது உண்மையானால் உங்களுடைய வேலை வசனத்தை படிப்பது மட்டும்தான். That is the father's business assigned for you. உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட தந்தையின் வேலை அதுதான். Now what is the last recorded saying of Jesus Christ? எழுதப்பட்டுள்ள இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி வாசகம் என்ன? You shall receive power when the Holy Spirit comes on you and you shall be witnesses to me in Jerusalem, all Judea, Samaria and to the end of the earth. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைமுனை மட்டும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். When he said it, a cloud took him out of their sight. இந்த வார்த்தைகளை அவர் சொன்ன பின்பு ஒரு மேகம் அவரை மேலே எடுத்துக்கொண்டது. So the first recorded saying of Jesus is about meditation of the word and the last recorded saying of Jesus Christ is about the proclamation of the word. வேதத்தில் எழுதியிருக்கின்ற அறிக்கையின்படி இயேசு கிறிஸ்து முதலாவது மொழிந்த வாசகம் தியானத்தின் அடிப்படையிலே, இயேசு கிறிஸ்து கடைசியாக மொழிந்த வாசகம் பறைசாற்றுதலை அடுத்தது. In other words, வேறு வார்த்தையிலே சொல்ல வேண்டுமானால், as far as Jesus was concerned, இயேசு கிறிஸ்துவை பொறுத்தமட்டிலே meditation was for 25 years, proclamation was only for 3 years. தியானம் 25 ஆண்டு காலமாகவும் பறைசாற்றுதல் 3 ஆண்டு காலமாகவுமே இருந்தது. 5 VBS, he attended VBS when he was 5 years old. 5 to 30, 25 years meditation, 30 to 33 and odd, that is proclamation. 5 வயதாக இருக்கும் பொழுது அவர் விடுமுறை வேதாகம பள்ளிக்கு சென்றிருப்பார். 5 வயது முதல் 30 வயது வரை, அதாவது 25 ஆண்டு காலம் வசனத்தை தியானித்தார். அதன் பிற்பாடு 3 அல்லது 3.5 ஆண்டு காலம் மட்டுமே அவர் அறிவித்தார். In other words, 90% meditation, only 10% proclamation. வேறு விதத்திலே சொல்ல வேண்டுமானால் 90% தியானம், 10% மட்டும்தான் பிரகடனம். Now I hope I am trying to give you a proper balance of what God expects from us as ministers of God's word. தேவனுடைய பிரசங்கியாராக விளங்குகின்ற நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது என்ன என்பதை குறித்ததான சரியான சமநிலையை உங்களுக்கு முன் நான் வைக்கின்றேன். That is why the Bible says in book of Colossians. ஆகவேதான் கொலோசிய நிருபத்திலே வேதம் இவ்வாறு சொல்கின்றது. 3rd chapter, 3rd அத்தியாயம், look at the 16th verse, 16th வசனம். Colossians 3 and verse 16. கொலோசியர் 3:16. Let the word of Christ dwell in you richly in all wisdom. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. Be soaked in the Bible. வேதத்திலே ஊறி போயிருங்கள். Let the word of Christ not dwell. Let the word of Christ dwell in you richly. I like that word. Underline that word. Richly. Not just enough. More than what is necessary. கிறிஸ்துவின் வசனம் உங்களில் வாசமாயிருந்தால் மட்டும் போதாது, பரிபூரணமாக வாசமாயிருக்க வேண்டும். It is not just casual reading. Let it dwell in you. That means dwelling means deep meditation, isn't it? ஏதோ மேம்புல் மேய்ந்த மாதிரியான தியானம் அல்ல, உங்களுக்குள் நிலை கொண்டு வாசமாயிருக்கும்படியாக, உங்களுக்குள் ஊற்றெடுக்கும்படியாக அது குடிகொள்ள வேண்டும். Dwell means you have to dwell in the Bible.
வாசம் பண்ணுவது என்று சொல்லும் பொழுது வேதத்திலேயே ஊறி இருத்தலை குறிக்கிறது. You must dwell in a text until you exhaust it. ஒரு வசன பகுதியிலே நீங்கள் முழுவதும் கரைத்து குடிக்கின்ற நிலை வருகின்ற வரை அதிலே ஊறி இருக்க வேண்டும். And in all wisdom. சகல ஞானத்தோடும் அதை செய்ய வேண்டும். That means do all analysis that is possible on that verse. என்னென்ன பகுப்பாய்வுகளை செய்ய முடியுமோ அவைகளையெல்லாம் அந்த வசனத்திலே நிறைவேற்றுங்கள். I am not scaring you, I am challenging you this morning. நான் உங்களை ஏதோ அச்சுறுத்துகிறேன் என்று நினைக்க வேண்டாம், மாறாக உங்களை நான் Somebody within you might be telling, now I never thought that this is so much. In this case, I better not only quit the preach better seminar, better I quit preaching altogether. பிரசங்கம் ஒண்ணுவதிலே இவ்வளவு காரியம் இருக்கிறதா, ஐயோ இப்படி தெரிந்திருந்தால் இந்த பிரசங்க ஊழியத்திற்கே நான் வந்திருக்க மாட்டேனே, இதை விட்டு ஓடி போவதுதான் நல்லது என்று சொல்லி உங்களுடைய மனதிலே ஒரு சிறு துணி துணிக்கலாம். I have 200% conviction as I stand before you that I am speaking to a group of men and women who would be responsible for shaping this and the next generation for God through the ministry of His word. திருவசன பிரசங்க ஊழியத்தின் மூலமாக இந்த சந்ததியை தேவனுக்கு நேரே கொண்டு வருகின்றதான மிகப்பெரிய பொறுப்போடு இருக்கின்றதான மக்கள்தான் எனக்கு முன்னதாக உட்கார்ந்திருக்கின்றீர்கள் என்று 100%க்கு 200% எனக்கு நிச்சயம் உண்டு. I have come with a prayer. Oh God, let not this seminar become another program, let it become another event in church history. இந்த ஒரு கருத்தரங்கு சாதாரண அல்லது இன்னும் ஒரு நிகழ்ச்சியாய் இல்லாதபடிக்கு சபை சரித்திரத்திலே இது ஒரு மகத்தான நிகழ்வாய் மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். That's a great translation. Not a program, but an event in the life of every one of you affecting church history for good. வெறுமனே ஒரு நிகழ்ச்சியாக அல்ல, திருச்சபை சரித்திரத்திலே மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு மகத்தான நிகழ்வாக இது இருக்க வேண்டும் என்ற ஜபமே என்னிடத்தில் உண்டு. What you receive during these 3 days, when you go to apply them in your life situation, you will see what can happen and what cannot happen. இந்த 3 நாள் கருத்தரங்கிலே நீங்கள் கேள்விப்படுகின்ற காரியங்களை நன்றாய் மனதிலே தேக்கி வைத்து மீண்டுமாய் சென்று உங்களுடைய சூழலிலே இதனை அபியாசித்து பார்க்கும் பொழுது என்னென்ன காரியங்கள் நடக்க போகின்றன, என்னென்ன காரியங்கள் நடக்காமல் போகும் என்று நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். Gifting is important. வரம் முக்கியமானதுதான். I want to be gifted to preach the word of God. தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கும்படியான வரத்தினால் நிரப்பப்பட நான் விரும்புகின்றேன். But gifting without corresponding exercise gets wasted like waters who are not blocked by dams. ஆனால் இந்த வரம் மட்டும் இருந்தால் போதாது, வரமாகிய இந்த நீர் தேக்கி வைத்து அணை கட்டப்படாமல் போகுமேயானால் அது வீணாக இறைக்கப்பட்ட நீரை போலாகிவிடும். 1 Timothy 4:14. Look at the 14th verse. 14வது வசனத்தை கவனியுங்கள். Here is the senior apostle speaking to the junior probationary. மூத்த அப்போஸ்தலன் ஒருவன் பயிற்சி அப்போஸ்தலனாய் இருக்கின்றவருக்கு சொல்லுகின்ற அறிவுரைதான் இது. Don't neglect the gift that is in you, which was given you by prophecy with the laying on of the hands of the presbytery. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. How can you be very careful about that gift that has been given you? உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வரத்தை குறித்து எப்படி நீ கவனமாய் செயல்பட முடியும்? Next words gives the answer. அடுத்த வசனம் இதற்கான விடையை தருகிறது. Meditate on these things. இவைகளையே சிந்தித்து கொண்டிரு. You know, I like that stress in the Tamil translations. இவைகளையே. In English, if you want to put it, you have to say meditate rather on these things. இவைகளையே சிந்தித்து கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை மிக நேர்த்தியாக உள்ளது. Give yourself entirely to them that your progress may be evident to all. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளிலே நிலைத்திரு. Your progress, preach better. உன்னுடைய முன்னேற்றம் மேன்மையாக சிறப்பாக பிரசங்கிப்பது. Your progress must be evident to all people to such an extent you should totally give yourself for that exercise. இந்த பயிற்சியிலே முழுமையாய் உன்னை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலமாக உன்னுடைய தேர்ச்சி உன்னுடைய முன்னேற்றம் மற்றவர்களுக்கு முன் காணப்படும். I often check myself.
not by the comments of people, but the critical analysis of people. மக்கள் சொல்லுகின்றதான நற்சாட்சிகளை வைத்து அல்ல, மக்கள் சொல்லுகின்றதான குறைகளை வைத்து என்னை நானே ஆய்வு செய்து கொள்வேன். I want to preach better every year than the previous year. ஒவ்வொரு ஆண்டும் முந்தின ஆண்டு பிரசங்கித்ததை விட சிறப்பாக பிரசங்கிக்க வேண்டும் என்று நான் நினைப்பது உண்டு. I am not boasting. நான் மேன்மை பாராட்டி இதை சொல்லவில்லை. I constantly check that with some senior men of God who either listen to me in the meetings or through media. என்னுடைய கூட்டங்களிலோ அல்லது மற்ற ஊடகங்களின் மூலமாகவோ என்னுடைய செய்தியை கேட்கின்ற மூத்த தேவ மனிதர்களோடு நான் கலந்து ஆலோசிக்கின்றேன். And I thank God several of them honestly and objectively are able to say, you preach better today than what you did 10 years ago. 10 ஆண்டுகளுக்கு முன் நீங்கள் பிரசங்கித்ததை விட இப்பொழுது நேர்த்தியாக பிரசங்கிக்கிறீர்கள் என்று அநேக தேவ மனிதர்கள் என்னிடத்தில் சொல்வது உண்டு. I don't paste it on my forehead to go about photographing. இப்படி இவைகளை என்னுடைய நெற்றியிலே நான் ஒட்டிக்கொண்டு புகைப்படத்திற்கு போஸ் கொடுக்க நான் செல்வதில்லை. But I do my own analysis. ஆனால் என்னை நானே சீர்தூக்கி பார்க்கின்றேன். My progress must be evident to all. என்னுடைய தேர்ச்சி மற்றவர்களுக்கு முன் காணப்பட வேண்டும். They should be able to find out this man is improving. இந்த மனிதன் தேறுகின்றான் என்று மற்றவர்கள் உங்களை கண்டுபிடிக்க வேண்டும். Not only gifting but also exercise. வரம் மட்டுமல்ல அனல் மூட்டுதலும் முக்கியம். He is doing something at home. ஏதோ ஒரு வீட்டு பாடத்தை அவர் கிரமமாய் செய்கிறார். That's why he is able to do better. ஆகையால் தான் அவர் சிறப்பாக பிரசங்கிக்கின்றார். Brothers and sisters, this training part of it, this homework part of it is not sufficiently taught in most of our programs. சகோதரர்களே சகோதரிகளே, இந்த வீட்டு பாடம் செய்வது, வீட்டு பயிற்சி செய்வதனுடைய முக்கியத்துவம் அநேக நிகழ்ச்சிகளிலே வலியுறுத்தி சொல்லப்படுவதே இல்லை. Inspiration is important, perspiration is even more important. அக தூண்டுதல் மிக மிக முக்கியம், ஆனால் வியர்வை சிந்துதல் அதைவிட முக்கியம். Once again, மீண்டுமாய் சொல்கிறேன், Inspiration without perspiration is wasted waters. அக தூண்டுதல் வியர்வை சிந்துதல் இல்லாதிருக்குமே, ஆனால் அது விரயமாக்கப்பட்ட நீர். Perspiration makes inspiration useful. வியர்வை சிந்துதல் அக தூண்டுதலை பயனுள்ளதாக மாற்றுகிறது. As much as God inspires thoughts in you, so much so you should perspire in the presence of God. எந்த அளவுக்கு அக தூண்டுதலை தேவன் உங்கள் இதயத்திலே தருகின்றாரோ அந்த அளவுக்கு வியர்வை சிந்தி நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும். By soaking yourself in the scriptures. வேதத்திலே ஊறி இருப்பதன் மூலமாக. You can never exhaust the Bible. நீங்கள் வேதத்தை ஒருபோதும் முழுமையாக அறிந்துவிட முடியாது. Now turn with me to Psalm 119. 119வது சங்கீதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். You know, these are all texts which should be embedded on gold. இவைகளெல்லாம் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை. Psalm 119 and verse 96. 119:96. What does the psalmist confess before God? இங்கே சங்கீதக்காரன் ஆண்டவருக்கு முன்னதாக அறிக்கையிடுவது என்ன? I have seen the consummation of all perfection. சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன். I have seen the consummation of all wonderful things in this world. இந்த உலகத்திலே அதிசயமானவை என்று சொல்லப்படக்கூடிய எல்லாவற்றிற்கும் எல்லையை கண்டுவிட்டேன். But your commandment is exceedingly broad. ஆனால் உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். Unfathomable. விவரிக்க முடியாதவை, ஆழம் கண்டுபிடிக்க முடியாதவை. Oh, you just keep going and going and going, it still keeps going. ஆழமாய் போக 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 அங்கே ஆழத்தின் மேல் ஆழம் போய் கொண்டே இருக்கிறது. One thing we have to thank God when we go to heaven, when we meet the face of the Father, is just to praise God for his Son, then for his Spirit, and thirdly I will praise God for the scriptures. வானகத்திற்கு செல்லும் பொழுது தந்தையாகிய தேவனை பார்த்து மூன்று காரியங்களுக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஒன்று, அவருடைய திரு குமாரனுக்காக; இரண்டு, அவருடைய ஆவியானவருக்காக; மூன்று, அவருடைய திரு வசனத்திற்காக. Everything else I have seen a consummation. சகலவற்றிற்கும் எல்லையை கண்டுபிடித்து விட்டேன். But your word is exceedingly broad. உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். After meditating on one particular text for years together, next time when I read it, as I read John 17th chapter recently, or as I read Psalm 119 recently, ayyo, so much is yet to be dug out.
ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை கருப்பொருளை பல மணி நேரம் தியானித்து நன்றாக அறிந்த விற்பாடும் கூட மற்றொரு முறை ஓராண்டு கழித்து அந்த சத்தியத்தை தியானிக்க முற்படும் பொழுது அது யோவான் 17 அத்தியாயமோ அல்லது சங்கீதம் 119 ஆகவோ இருக்கும் பொழுது அப்பப்பா அதிலே வெளிப்படுகின்றதான சத்தியத்தினுடைய ஆழம்தான் என்னே மகிமை. Brothers and sisters, if you want to make a good preacher, spend the night hours. When the world goes to sleep, you be awake to meditate on the word. அருமையான சகோதர சகோதரிகளே, நல்ல பிரசங்கியார்களாய் நீங்கள் உருவெடுக்க விரும்புவீர்களேயானால் உலகம் முழுவதும் இரவிலே தூக்கத்திலே அமர்ந்திருக்கின்றதான அந்த நேரத்திலே ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வசனத்தை கற்றுக்கொள்ளுங்கள். Is it possible? இது முடியுமா? When young girls are spending the precious times of their sleep in call centers, can we not and should we not and will we not? அழைப்பு மையங்களிலே இளம் பருவ பெண்கள் தங்களுடைய உசிதமான நேரத்தை செலவழிக்க முடியுமானால் வேதத்தை கற்பதற்கு ஏன் நாம் செலவழிக்க கூடாது? செலவழித்தால் தான் என்ன? So much of disturbance during daytime. அநேக தொந்தரவுகள் பகல் நேரத்திலே நமக்கு காணப்படுகின்றன. If you look at Psalm 119, 119 சங்கீதத்திற்கு வாருங்கள். And come to verse 148. 148th வசனம். See what the psalmist says. அங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்கின்றார்? My eyes are awake through the night watches that I may meditate on your word. உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். It's unlike you keep the alarm clock at 6 o'clock in the morning and when it strikes, you strike it and stop it and continue sleeping. No. காலையிலே 6 மணிக்கு எழுவதற்கு அழைப்பு கடிகாரத்தை வைத்துவிட்டு அதை ஒலிக்கும் பொழுது அதனை மீண்டுமாக அணைத்துவிட்டு கையை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்கின்றோமே. But I awake before the night watches to meditate on God's word, not to scheme something against another person. ஆனால் நானோ குறித்த ஜாமங்களுக்கு முன்னே முது வசனத்தை தியானிக்கும்படியாய் எழுகின்றேன். மற்றொருவர்களை குறித்து சர்ப்பனை பேசுவதற்காக அல்ல, just to meditate on God's word. வசனத்தை தியானிப்பதற்காக. How many of us have that habit? I don't want you to put up your hands. எத்தனை பேருக்கு இவ்வித பழக்கம் உண்டு? I don't want to put down preachers before other fellow preachers. பிரசங்கியார்களாகிய உங்களை மற்றவர்களுக்கு முன் தலைகுனிய வைக்க நான் பிரியப்படவில்லை. But ask this question. ஆனால் இந்த கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். Out of the 365 days in a year, how many nights you would have spent just exclusively for meditation of God's holy word? வருடத்தினுடைய 365 நாட்களிலே எத்தனை இரவுகளை வேத வசன தியானத்திற்கென்று நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள்? Preaching is a free gift, but it is not a cheap ministry. பிரசங்க ஊழியம் என்பது மிக விலை உயர்ந்த ஒரு ஊழியம், ஆனால் அதே சமயத்திலே அது மலிவானதல்ல. That's you have to always understand. இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். It's a free gift. இது ஒரு இலவசமான ஈவு. But it is not a cheap ministry. ஆனால் மலிவான சரக்கல்ல. I just want you to turn with me to Matthew's Gospel 13th chapter to see something which is extremely challenging for all of us. நாம் எல்லாருக்கும் சவால் விட்டக்கூடிய ஒரு வசனத்தை மத்தேயு 13 அத்தியாயத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். 52nd words. 52nd வசனம். These are the precious words of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய அதி உன்னதமான வார்த்தைகள் இவை. What does he say? அவர் என்ன சொல்கின்றார்? Every scribe instructed concerning the kingdom of heaven is like a householder who brings out of his treasure things new and old. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனிதனுக்கு ஒப்பாயிருக்கிறான். What is your heart? இந்த இடத்திலே What is your heart? உங்களுடைய இதயம் என்ன? That is a treasure box. இது ஒரு பொக்கிஷம். Who is an instructor, well-instructed scribe? நன்கு தேறின வேதபாரகன் யார்? Out of his treasure
He brings things which are old and new. தன்னுடைய பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிறவன். What does it mean? இதனுடைய பொருள் என்ன? You would have understood it in various ways, but I will tell you how I understood it. நீங்கள் இதனை வேறு விதத்திலே ஒருவேளை புரிந்திருக்கலாம். நான் புரிந்திருக்கிற விதத்தை உங்களுக்கு சொல்கிறேன். I think this speaks about the Old Testament and the New Testament. பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இது குறிக்கிறது என்று நான் நம்புகின்றேன். Old revelations and new revelations. பழைய வெளிப்பாடுகள் புதிய வெளிப்பாடுகள். Old meditations and new meditations. பழைய தியானங்கள் புதிய தியானங்கள். In other words, keeping on updating what we have received from God. தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டவைகளை நாம் இன்னும் மெருகேற்றி கூட்டிக் கொண்டே போவோம். Turn with me to Luke's gospel. லூக்கா நற்செய்தி நூல். There is another example from the life of the Lord Jesus Christ concerning his knowledge of the scriptures. வேத வசன அறிவை குறித்து இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற பிரிதொரு வசனம் அது. 20th chapter of Luke's gospel. லூக்கா 20 and verse 37. 37வது வசனம். Luke 20 and verse 37. லூக்கா 20:37. I'll read the 37th verse for you. 37ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். How interestingly Jesus spoke. இயேசு கிறிஸ்து எவ்வளவு அழகாய் பேசி இருக்கிறார் என்று கவனியுங்கள். Even Moses showed in the burning bush passage that the dead are raised. மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்பதை மோசேயும் முட்செடியை பற்றிய வாசகத்தில் காண்பித்திருக்கிறார். This man, Jesus was thorough with all the passages. இந்த பகுதிகளை குறித்தெல்லாம் இயேசு கிறிஸ்து நன்றாக அறிந்திருந்தார். He did not say which chapter and which verse. எந்த அத்தியாயம் எந்த வசனம் என்று அவர் குறிப்பிடவில்லை. Because when Jesus had the Bible was not divided into chapters and verses. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவருடைய கையிலே இருந்த வேதத்திலே இப்படி அத்தியாயம் வசனங்கள் எல்லாம் பிரிக்கப்படவில்லை. That is a later addition. அது பின்னதாக செய்யப்பட்டதான ஒரு நவீனமயமாக்கம். So they referred to the portions as passages. ஆகவே குறிப்பிட்ட வாசகங்கள் வசன பகுதிகள் என்று அங்கே அவர் மேற்கோள் காட்டினார். So he says in the burning bush passage Moses says, look at the knowledge of Jesus Christ concerning the burning. முட்செடியை பற்றிய வாசகத்தில் மோசே கூறுகிறார் என்று அவர் மேற்கோள் காட்டுவதிலிருந்து வசனத்திலே எவ்வளவு அறிவு அவருக்கு இருந்தது என்பதை நன்றாக கவனியுங்கள். When you study the Bible, வேதத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, I suggest every time you finish reading the Bible once, you change the translation. ஒவ்வொரு முறை நீங்கள் வேதத்தை முழுமையாய் படித்து முடித்த பிற்பாடும் அந்த மொழிபெயர்ப்பினை நீங்கள் மாற்றி வாசித்து பாருங்கள். Each time you go to a new translation, you will experience a freshness of thought. ஒவ்வொரு முறை நீங்கள் புதிய மொழிபெயர்ப்பை வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுதும் அதிலே ஒரு புத்துணர்வு இருப்பதை உணர்வீர்கள். Already when you got yourself registered, some sheets would have given to you. நீங்கள் பதிவு செய்திருக்கும் பொழுது அங்கே உங்களுக்கு இப்படிப்பட்டதான சில காகிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். If you had arrived late, maybe you can just share that from your neighbor. ஒருவேளை தாமதமாக நீங்கள் வந்து இதனை பெறாதிருப்பீர்களேயானால் உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற இடத்தில் அதனை பாருங்கள். This is a very helpful academic and practical information that is necessary for every preacher. If you are able to do anything in English, ஆங்கிலத்திலே வாசிக்கக்கூடிய திறன் உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்களேயானால் ஒவ்வொரு பிரசங்கியாருக்கும் அவசியமான அடிப்படை கருத்துக்கள் இந்த காகிதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளன. I was looking for a chart like this for many years. I never came across anyone until I got it just last month when I had been to States. பல ஆண்டுகளாக இவ்விதமான ஒரு படத்தோடு கூடிய விளக்கத்தை நான் வாஞ்சித்து ஏங்கி காத்திருந்தேன். சென்ற மாதம் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு போன பொழுதுதான் இந்த படம் எனக்கு கிடைத்தது. There are two types of translations of the Bible. வேதத்திலே இரு விதமான மொழிபெயர்ப்புகள் உண்டு. One word for word translation. ஒன்று வார்த்தைக்கு வார்த்தை மொழியாக்கம். The other, thought for thought translation. மற்றொன்று கருத்துக்கு கருத்து மொழியாக்கம். Say that again. மீண்டும் ஐ சொல்கிறேன். One is word for word translation. ஒன்று வார்த்தைக்கு வார்த்தை மொழியாக்கம். And the other one thought for thought translation. இரண்டாவது கருத்துக்கு கருத்து மொழியாக்கம். Both are necessary. இரண்டுமே அவசியம்தான். You know why? ஏன் தெரியுமா? Hebrew and Greek are dynamic languages which will defeat a single word translation. எபிரேய கிரேக்க இரண்டு மொழிகளுமே மிக மகத்தான மொழிகள். ஒன்றை மட்டும் ஒரு வார்த்தையை மட்டும் மொழியாக்கம் செய்வது அவ்வளவு சரியானதாக இருக்காது. சக்தி நிறைந்த மொழி. They are very dynamic, energetic languages. இந்த இரண்டு மொழிகளும் சக்தி நிறைந்த சத்தான மொழிகள். So when you take word for word, sometimes you lose the thought.
சில வேளைகளிலே வார்த்தைக்கு வார்த்தை நாம் மொழியாக்கம் செய்ய முற்படும் பொழுது அதில் உள்ள கருத்து பலியாகி விடுகிறது. But when you go for thought, sometimes you lose the inspiration. கருத்துக்கு கருத்து மொழியாக்கம் என்று நாம் முற்படும் பொழுது அந்த எழுத்தில் உள்ளதான அகத்தூண்டுதலை நாம் இழக்க நேரிடும். Now most of us who are having English Bibles, we have the King James Version, that is word for word. நாம் ஆங்கில வேதாகமத்திலே கிங் ஜேம் வெர்ஷனை அநேகர் வைத்திருக்கின்றோம். இந்த மொழியாக்கம் வார்த்தைக்கு வார்த்தை மொழியாக்கமாகும். And I am having new King James Version, that also belongs to the word for word family. என்னுடைய கையிலே நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இருக்கிறது, அதுவும் கூட வார்த்தைக்கு வார்த்தை மொழியாக்கத்தையே சார்ந்தது. Even amplified Bible is word for word with extra words applied. விரிவாக்கப்பட்ட வேதாகமம் amplified பைபிளும் கூட வார்த்தைக்கு வார்த்தை கூடுதல் சம அர்த்தம் உள்ள வார்த்தைகளை அடக்கியது. But recent days we are having lots of thought for thought translation. ஆனால் நவீன நாட்களிலே கருத்துக்கு கருத்து மொழியாக்கம் செய்யப்பட்ட அநேக மொழிபெயர்ப்புகளை நாம் பார்க்கின்றோம். The latest in thought for thought translation is what is called the Message Bible. கருத்துக்கு கருத்து மொழியாக்கம் என்ற வரிசையிலே இப்பொழுது அதிக விற்பனையாகி வருகின்ற ஒரு வேதாகமும் மெசேஜ் என்பதாகும். This was translated by a pastor after pastoring a church for 30 years. 30 ஆண்டுகளாக ஒரு சபையை மேய்த்த ஒரு போதகர் இதனை மொழிபெயர்த்துள்ளார். Now this is becoming extremely popular all over the world. உலகம் முழுவதும் இந்த வேதத்திற்கு அதிக மதிப்பு உள்ளது. It is not a translation, it is a paraphrase. இது மொழிபெயர்ப்பு என்று சொல்ல முடியாது. Paraphrase என்று சொல்லலாம். விளக்க மொழியாக்கம். So this book I recommend very strongly for anyone who wants to get the energy of the original language. மூல மொழியினுடைய சக்தியை வேகத்தை உறிஞ்சு கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு இந்த மெசேஜ் வேதத்தை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். And you have got something in between. It's neither word for word nor thought for thought. வார்த்தைக்கு வார்த்தை மொழியாக்கத்திற்கும் கருத்துக்கு கருத்து மொழியாக்கத்திற்கும் இடைப்பட்ட மொழிபெயர்ப்புகள் செலவும் உள்ளன. For example, NIV. உதாரணமாக நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன். You please show it to him. NIV, New International Version. You see, it is at the center. இது மையத்திலே இருப்பதை கவனியுங்கள். Now leaving out the two extremes, it comes to the center. It is a balance of word for word and thought for thought. இரண்டு துருவங்களுக்கும் இடையே வார்த்தைக்கு வார்த்தையும் இல்லாமல் கருத்துக்கு கருத்து கருத்தாகவும் இல்லாமல் இடைப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பாக இது செயல்படுகிறது. So next time you want to have a translation, you want to know which one to buy, don't go from preacher to preacher on consultation and further confusion. Take this tabular column. It's clear, it is very objective, it is scientific analysis. You find out which one you need, this end of the spectrum or the other end of the spectrum or somewhere in between. That's your choice. நீங்கள் அடுத்த முறை புதிய மொழிபெயர்ப்பு வேதம் ஒன்றை வாங்க வேண்டும் என்று விரும்புவீர்களேயானால் ஒவ்வொரு போதகரிடத்திலா சென்று இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா என்று ஆலோசித்து குழப்பமடையாதீர்கள். இந்த அட்டவணையை பாருங்கள். இந்த ஓரம் வேண்டுமா அந்த ஓரம் வேண்டுமா இரண்டிற்கும் இடைப்பட்டது வேண்டுமா என்று நீங்களாக பார்த்து தீர்க்கமாக தீர்மானியுங்கள். No translation is perfect. ஒரு மொழிபெயர்ப்பும் முழுமையானது அல்ல. No translation is perfect. Every translation has got defects. ஒரு மொழிபெயர்ப்பும் பிழையற்றது என்று சொல்ல முடியாது. ஒவ்வொன்றிலும் பிழைகள் இருக்கத்தான் செய்கின்றன. We don't have any of the original manuscripts. All the original manuscripts are lost. மூல பிரதிகள் எல்லாம் காணாமற் போய்விட்டன. அவைகள் ஒன்றும் நம்மிடத்தில் கைவசம் இல்லை. Whatever we have is only the copies of copies of copies of the manuscripts. இந்த மூல பிரதியினுடைய நகல்கள் அவற்றினுடைய நகல்கள் நகல்களினுடைய நகல்கள் தான் நம்முடைய கையிலே இருக்கின்றன. So copying errors must be given allowance. இந்த நகல்களிலிருந்து நகல் எடுக்கப்படுகின்ற நகல்களில் வருகின்றதான பிழைகளுக்கு நாம் அவகாசம் கொடுத்து தானே ஆக வேண்டும். So no single translation is complete. We need other translations. ஆகவே எந்த ஒரு மொழிபெயர்ப்பும் தன்னிலே தானே பூரணமானது என்று சொல்ல முடியாது. மற்ற மொழிபெயர்ப்புகளும் அவசியம்தான். Now please feel free to take copies of it to give it to young people and other Christians who want this great information. இந்த தகவல் அட்டவணையை நீங்கள் நகல் எடுத்து இளைஞர்களுக்கும் மற்ற கிறிஸ்தவ நண்பர்களுக்கும் கொடுத்து அவர்களும் இதனை குறித்து அறிவினால் தெளிவு பெற உதவி செய்யுங்கள். You don't change anything but use it as it is. You don't need to worry about copyright. I have got permission for all of you from the original publisher. I met with them, talked to them and got permission.
இதனை நீங்கள் எந்த விதத்திலும் மாற்றம் செய்யாமல் அப்படியே நகலெடுத்து விநியோகிக்கலாம். அதில் எந்தவித தடையும் கிடையாது. இதனை விநியோகிப்பதற்கான உரிமையை இந்த பதிப்பாசிரியரிடமிருந்து நான் நேரடியாக பெற்றுள்ளேன். So every time you read through the Bible, get a new translation. ஒவ்வொரு முறை வேதத்தை நீங்கள் புதிதாக வாசிக்க துவங்கும் பொழுதும் புதிய மொழிபெயர்ப்பிலே வாசியுங்கள். And you find a new dynamic equivalent just springing forth. அங்கே சமமான இணையான வார்த்தைகளும் கருத்துக்களும் பொங்கி வருவதை நீங்கள் உணர முடியும். In vernacular also. மற்ற மொழிகளிலும் கூட. பிராந்திய மொழிகள். In vernacular also. பிராந்திய மொழிகளிலும் கூட. You can do that. Oriya, we have got new translation. Bengali, we have got new translation. Tamil, we have got new translation. Use them all. ஒரியா, வங்கமொழி, தமிழ் மொழி ஆகியவற்றிலும் கூட புதிய மொழிபெயர்ப்புகள் உண்டு. இவைகளை தாராளமாக உபயோகியுங்கள். Only imperfections vary, but no perfection is not there. It is only imperfections. பூரணத்துவம் எதிலுமே இல்லை. பூரணமற்ற தன்மை எல்லாவற்றிலேயுமே இருக்கின்றது. அதனுடைய அளவுதான் மேலும் கீழுமாயிருக்கிறது. So just open up your mind to come into the treasure of the reservoir of the scriptures and be like a well-instructed scribe who can bring out both from the old and new things which are precious. இப்படியாய் மிகப்பெரிய களஞ்சியமாய் காணப்படுகின்ற இந்த திருவசன பொக்கிஷத்திலிருந்து நீங்கள் தேறினவர்களாய் அது நின்று பழையவைகளையும் புதியவைகளையும் எடுத்து கொடுப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படுங்கள். Before we break for tea, I want to say just one words. தேநீருக்காக நாம் பிரிந்து செல்வதற்கு முன்னதாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Isaiah 34th chapter. ஏசாயா 34வது அத்தியாயம். Look at the 16th words. 16வது வசனம். Isaiah 34 and 16. ஏசாயா 34 16. Search from the book of the Lord and read. கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள். Not one of these shall fail. இவைகளில் ஒன்றும் குறையாது. Not one shall lack her maid. இவைகளில் ஒன்றும் ஜோடு இல்லாதிராது. My mouth has commanded it. அவருடைய வாய் இதை சொல்லிற்று. And his spirit has gathered together. அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். Don't expect everything to be done by the mouth of God and spirit of God. You need to do your own searching and reading. தேவனுடைய வாயே எல்லாவற்றையும் செய்யும். அவருடைய ஆவியே எல்லாவற்றையும் சேர்க்கும் என்று நினைத்துக் கொண்டிருங்கள். நீங்கள் கொஞ்சம் பயிற்சி எடுங்கள். All over the world we have got many study Bibles. உலகம் முழுவதிலும் பல ஆராய்ச்சி வேதங்கள் உள்ளன. But the oldest of all the reference Bibles is the Scofield study Bible. ஆனால் இந்த ஒத்துவாக்கிய வேதங்களிலெல்லாம் பழமையானது Scofield ஆராய்ச்சி வேதம். This Scofield Bible was the foundation for many other study Bibles which came later. பின் நாட்களிலே வெளிவந்த அநேக ஆராய்ச்சி வேதங்களுக்கு மூலமான நூலாய் காணப்படுவது இந்த ஸ்கோஃபீல்ட் ஆராய்ச்சி வேதம். They have not acknowledged Scofield, but the truth is that they have used this Scofield Bible. ஸ்கோஃபீல்ட் ஆராய்ச்சி வேதத்தை முழுமையாக பின் நாட்களில் வந்தவர்கள் அங்கீகரிக்காவிட்டாலும் ஸ்கோஃபீல்டிலே சொல்லப்பட்டதான மூல கருத்துக்களை வைத்துத்தான் அவர்கள் மேலே கட்டி இருக்கின்றார்கள். Recently we have got Scofield Bible that is adapted. இந்த ஸ்கோஃபீல்ட் பைபிளை சமீபத்திய நாட்களிலே அடாப்டட் இணை வசன வேதம் ஒன்றை வாங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால் அது ஸ்கோஃபீல்ட் வேதமாகவே இருக்கட்டும். If you want a reference Bible where you can have some searching also, go for Nelson's NKJV study Bible. இணை வசன வேதாகமமாய் மட்டுமல்லாதபடிக்கு தேடி பிடித்து வாசிப்பதற்கு ஏற்ற கூடுதல் கருத்துக்கள் வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால் நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் அடங்கிய நெல்சன் ஸ்டடி பைபிள். You know why I recommend this Bible? நான் ஏன் இந்த வேதத்தை அறிமுகப்படுத்துகிறேன் தெரியுமா? Some study Bibles are written by some individuals. சில ஆராய்ச்சி வேதங்கள் தனி நபர்களால் எழுதப்பட்டவை. So their own personal opinions will be dominant all through the notes. அவர்களுடைய தனிப்பட்ட சில கருத்துக்கள் அந்த ஆராய்ச்சி வேதத்திலே மேலோங்கி நிற்கும் வாய்ப்பு உண்டு. But this is not an individual, this is a broad team and spectrum of nationalities and denominational representatives. பல நாட்டை சேர்ந்த
பல சபை பிரிவுகளை சேர்ந்த வேத அறிஞர்களின் குழு ஒன்றினால் இந்த வேதாகமம் வடிவமைக்கப்பட்டது. So there is no eccentric view or sectarianism in these Bibles. ஆகவே இந்த வேதத்திலே ஒருபுறம் சாய்ந்த கொள்கையோ அல்லது ஒருபுற கொள்கையோ இல்லாத ஒரு நிலை சரி சமநிலையிலே காணப்படுகிறது. Now I want to tell you, it is not a sales advertisement. All that you see in this bookstall, in this program, you can close your eyes and buy them. There is a guarantee, because several long hours of browsing through the pages, consulting the leaders and checking up with the other resources have gone on to bring to you what is available here. இங்கே புத்தக சாலையிலே வைக்கப்பட்டிருக்கின்றன பல ஆராய்ச்சி வேதாகங்களையும் படிக்கின்ற உபகரணங்களையும் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு வாங்கலாம். இது விற்பனைக்கான விளம்பரம் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். ஏனென்றால் இந்த புத்தகங்களையும் வேதங்களையும் இங்கே கொண்டு வருவதற்கு முன்னதாக பல மணி நேரங்கள் இவைகளை கருத்தாய் ஊன்றி பக்கம் பக்கமாக தியானிக்கப்பட்டவை, பல முதிர்ந்த தேவ மனிதர்களோடு கலந்து ஆலோசிக்கப்பட்டவை, இப்படிப்பட்ட தரமான நூல்கள் தான் உங்களுக்கு இங்கே கொண்டு வரப்பட்டுள்ளன. On each of the title there are only 10 copies, so you have to rush for your copy, otherwise you can always place orders which will be reaching you after 3-4 months. ஒவ்வொரு தலைப்பிலும் 10 பிரதிகள் மட்டுமே கொண்டு வரப்பட்டுள்ளன. ஆகையால் உங்கள் தேவைக்கு முந்துங்கள். ஒருவேளை அந்த பிரதி கிடைக்கவில்லை என்றால் அதற்காக நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிரதியை 4 மாத காலத்திற்குள்ளாக வாங்கி தர முயற்சிப்போம். It is one of the oldest books used by great revivalists of the old times. பழைய நாட்களிலே மிக அதிகமாய் உபயோகிக்கப்பட்டதான ஒரு அருமையான நூல் என்னுடைய கையிலே உண்டு. Treasury of Scripture Knowledge. Treasury of Scripture Knowledge. 5 lakhs passages are given reference here. இங்கே 500,000 வசன குறிப்புகள் உள்ளன. For each text and words in the Bible, there are paragraphs of references. ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அங்கே ஒரு பாராவிலே விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. You must have heard about Ariatori, a great man of God. தேவனுடைய மிகப்பெரிய மனிதர்களில் ஒருவரான ஆரியட்டோரியை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும். He recommended it for all the Bible college students. இறையியல் கலாசாலையிலே படிக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் இதனை அவர் அறிமுகப்படுத்தினார். I am using it for about 25 years, an excellent tool for Bible study. வேத ஆராய்ச்சிக்கு மிக நேர்த்தியான உபகரணமாகிய இந்த நூலை 25 ஆண்டு காலமாக நான் உபயோகித்து வருகிறேன். Somebody asked a question to that great evangelist Dr. Billy Graham. பண்டிதர் பில்லி கிரஹாம் அவர்களிடத்திலே ஒருவர் இவ்விதமான ஒரு கேள்வியை கேட்டார். Suppose you are given another life, what will you do? இன்னொரு வாழ்வு உங்களுக்கு அனுகிரகிக்கப்படுமானால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? You know what he said? அவர் என்ன பதில் உரைத்தார் தெரியுமா? I will preach less and study more. பிரசங்கிப்பதை குறைத்துக் கொள்வேன், வாசிப்பதை கூட்டிக் கொள்வேன். I will preach less and study more. வாசிப்பதை கூட்டிக் கொள்வேன், பிரசங்கிப்பதை குறைத்துக் கொள்வேன். He said that is his only regret. அதுதான் எனக்கு உள்ள வருத்தம் என்று அவர் குறிப்பிட்டார். I have not read enough, that's what he said. நான் போதுமான அளவு வாசிக்கவில்லை, அது எனக்கு வருத்தம் என்று அவர் குறிப்பிடுகிறார். This old man was shivering inside the dungeon prison cell. அந்த பாழடைந்த சிறைச்சாலையின் அறைக்குள்ளாக இந்த மனிதன் நடுநடுங்கிக் கொண்டிருந்தார். He wrote a letter to his young Timothy. இளைஞன் தீமோத்தேயுவுக்கு அங்கிருந்து ஒரு நிருபம் எழுதினார். It's very cold here. இங்கே மிகவும் குளிராக இருக்கிறது. So when you come, bring my blanket with you. ஆகவே நீ திரும்ப என்னிடத்தில் வரும்பொழுது போர்வையை எடுத்து வர மறந்து விடாதே. And don't forget to bring my Bible. என்னுடைய வேதத்தை எடுத்து விடவும் மறந்து விடாதே. And also don't forget to bring my other books. மற்ற தோல் சுருள்களையும் எடுத்து வர நீ மறந்து போகாதே. Man, you are dying. In another few days or weeks you are going to breathe last. இன்னும் ஒரு சில நாட்களிலே அல்லது இன்னும் ஒரு சில வாரங்களிலே கடைசி மூச்சை இழுக்க போகின்றதான இந்த மனிதனுக்கு இது தேவையா? You are not even able to withstand the cold, you are shivering for blanket. உங்கள் அங்க இருக்க கூடியதான குளிரை கூட தாங்க முடியாத அளவிற்கு நடுங்கிக் கொண்டிருக்கின்றதான ஒரு பருவம். No, no, bring my blanket, bring the Bible and bring all the books also. போர்வையை கொண்டு வா, என்னுடைய வேதத்தை எடுத்து வா, மற்ற தோல் சுருள்கள் எல்லாவற்றையும் கொண்டு வா. So before I die, I want to read them again. நான் மறிப்பதற்கு முன்னதாக அவைகளையெல்லாம் நான் மீண்டுமாய் வாசிக்க விரும்புகின்றேன். Never ever cease to be a student of the scriptures. வேத மாணாக்கனாய் இருப்பதிலே ஒருபோதும் தளர்ந்து போகாதிருங்கள். Number 1, walk
closely with God. முதலாவது தேவனோடு நெருக்கமாய் நடங்கள். Number 2. இரண்டாவது soak yourself with the scriptures. திருவசனத்திலே ஊறி போயிருங்கள்.